நம்ம முட்டுவேல தோட்டத்துல மாத்திரம் எப்பவுமே வெள்ளாம ஒண்ணுக்கு மூணு மடங்கு தாப்பா. அதுக்கு என்ன ரங்கசாமி பண்றது? உழப்புக்கு தந்த பலனை தானே பூமி தாய் கொடுப்பா. அல்லும் பகலும் பாடுபட்டா அள்ளி கொடுக்காமல போயிருவா அந்த ஆத்தா. இந்த கங்கம்மா ஏன் பேரனை வெளியவே விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கு? பேரனை வெளியில விட்டா வயசு பொண்ணுங்க அவனை கெடுத்துருவாங்களாம். அதான் ஆத்தா பேரனை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு வளர்க்குது. ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த முத்துவேல என்னதான் பண்ணுவான்? Thank you.
தட்டி காட்டு பையன் வெள்ளக்காரம் போல ஆடுறான், குட்டி போட்ட பூனை போல குட்டிக பின்னே ஓடுறான். உன் அப்பன் புத்தி, உன் பாட்டன் புத்தி, அட காட்டு கத்து கத்தி கத்தி வீட்டை விட்டு சுத்தி சுத்தி வயசு முத்தி மனசு முத்தி கேட்கலையே சொன்ன புத்தி. எப்போதும் வீட்டோடு இப்போது பாட்டோடு முப்போதும் அத்தானா முன்னடிமை என் வாழ்வில் வந்தாச்சு ஆகஸ்ட் 15 இன்றோடு போயாச்சு கொத்தடிமை. அம்மாடி நாடம் இப்போ தெஞ்சிட்டு தென்னஞ்சிட்டு அன்னாரம் ஆட்டம் போடும் ஜல்லிக்கட்டு. அத்தாடி ஒத்த புள்ள நான் இல்ல உன்ன போரே இஷ்டம் போல் சுத்த போகும் கோயில் காடு. கற்புள்ள காளையை கட்டி போட்ட பட்டியே விட்டாத காளைதான் கொம்பு ரெண்டும் நெட்டியே. பட்டில குட்டி வச்ச மாடும் பட்டுன்னு தும்பருக்கு ஓடும் காத்த கட்டித்தான் வச்சுப்பா அடி ஆத்தா பிச்சுக்கும் மேய். கற்புள்ள காளையை கட்டி போட்ட பாட்டியே முட்டாதோ காளைதான் கொம்பு ரெண்டும் நெட்டியே. கற்புள்ள காளையை கட்டி போட்ட பாட்டியே முட்டாத காளைதான் கொங்கு ரெண்டும் நெற்றியே. பட்டில கூட்டி வச்ச மாடு பட்டு தும்பருக்கு ஓடும் காத்த கட்டித்தான் வச்சுப்பா அடியாத்தா பிச்சுக்குமே. கற்புள்ள காளையை கட்டி போட்ட பாட்டியே முட்டாத காளைதான் கொங்கு ரெண்டும் நெற்றி. கற்புள்ள காளையை கட்டி போட்ட பாட்டி பாட்டி தாரோ காளைதான் கொம்பு ரெண்டும் கெட்டியே. முத்துவேலு முத்துவேலு என்ன விஜய அப்பா கிட்ட சட்டத்தை கே குடுத்தியாமே? ஆமா. அப்பா அளவு நோட்டு எங்க வச்சுட்டாரு? அவருக்கு வேற உடம்பு சரியில்லையா, நான் தான் அவனுக்கு சட்டை தைக்கணும். அதான் அளவு எடுத்து போலான்னு வந்தேன். அளவு எடுத்துக்கவா? எடுத்துக்க. எவடி அவன் அளவு எடுக்கிறவா? இந்த ஊர் குமரிகளை பத்தி தான் நான் நல்லா அளந்து வச்சிருக்கேனே. பையன் வாட்ட சாட்டமா செக்கச்சவேன்னு இருந்தா போதுமே வந்துருவீங்களே அளவு எடுக்கிறதுக்குன்னு. இதுக்கு தாண்டி என் பேரனை வெளியிலேயே விடாம வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். நீ சும்மா இருடா. இந்த வயசுல உன் கண்ணுக்கு பாக்குற குட்டிகளை எல்லாம் ரதி மாதிரி தான் தெரியும். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன பாடுபடுத்துவாளுங்கிறது தெரியும். படி படி, முதல்ல போடு இங்க இருந்து. போறேன் அத்தா போறேன். ஆனா முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னத்த? எனக்கும் மெத்த கடற்கரை பையனுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம். வசதி இல்லாத எனக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்கி கொடுத்ததே முத்துவேலுதான். அது தெரியுமா உனக்கு? உனக்கு கல்யாணமா? கடைசியில என்ன ஆச்சு? சமயம் பாத்துக்கிட்டே இருந்து இவங்க அம்மா குடும்பத்தை சேர்ந்தவனுங்க இவங்க அப்புறம் வெட்டி கொண்டே போட்டானுங்க. இவங்க ஆத்தாலும் 1.5 வயசு புள்ளைய விட்டுட்டு தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டான். என் மகனை பறி கொடுத்த மாதிரி என் பேரனையும் மாறி கொடுத்துட்டு போக நான் தயாரா இல்லடி. அதுக்காகத்தான் நானா பார்த்து நல்ல குடும்பமானு சோதிச்சு ஒரு தடவைக்கு 400 தடவை யோசிச்சு இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளயும் இவன் எந்த பொண்ணு வலையிலையாவது சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டி நான் அவனை இப்படி கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சரியாத்தா, எங்க அப்பா வந்து அளவு எடுத்து பாத்தினா வரேன். அப்பத்தா பாரு, நான் சொல்றது கேளு.
நான் உன்னை எங்க அப்பா மாதிரி ஏவா அழகிலேயே மயங்கிற மாட்டேன். நீ பார்த்து இதாண்டா பொண்ணு கட்டுறா தாலியன்னு சொல்ல நான் கட்டிட்டு போறேன். நீ தயவு செஞ்சு உன் ஜெயில் வாழ்க்கையில இருந்து ரிலீஸ் பண்ணு. பாரு இந்த மாதிரி தோட்டத்துக்கு போய் விவசாயம் விவசாயம் பாக்காம வீட்லயே உட்காந்து தோசை சுட்டுகிட்டு இருந்தேன்னா நீயே ஆசைப்பட்டாலும் ஊர்ல ஒரு நாய் எனக்கு பொண்ணு கொடுக்காரு. அப்ப நான் தான் தெரு தெருவா நாய் மாதிரி அலையணும். நீ என்னமோ முத்துவேலு, நீ இவ்வளவு தூரம் சொல்றேங்கிறதுக்காக தான் நான் உன்ன வெளியில விடணும். பார்த்து நடந்துக்கப்பா. என்ன அப்பதான் நீ பேசுறது? காலையில வீட்டு விட்டு வெளியில போனா ராத்திரி வரும்போது ஒரு பொண்ணை நான் கூட்டிட்டு வந்துருவேனா? நம்ப மாட்டேங்கிறியா? மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா, இந்த காலத்து குட்டிகளை நம்ப முடியலையே. போயிட்டு வர பாரு. உடமுடையா நான் வீட்டை வெட்டி வழியை வச்சிருக்கிறேன். என் நெற்றிகளை வெட்டி பொட்டுட்டு விடை கொடுங்க என் தந்தையின் தாயே. நான் பொட்டுன்றது இருக்கட்டும், நீ எவனத்திலேயாவது பொட்டை இட்டாம வந்து சேருப்போ. நம்ப மாட்டேங்கிறேன். எங்க அம்மா வராங்கடா? முகத்துல கலையே தெரியல. என்னடா பதினஞ்சு தோட்டத்துக்கு வேலைக்கு வரதோ ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போற மாதிரி தான். நல்லா குளிச்சு என்ன போட்டு படிய தலை வரட்டு அழகா லட்சணமா வரலாம்ல? ஆமா, உன் தோட்டத்துல வயசு வாரியா சைஸ் வாரியா பல பிள்ளைங்க வேலை பாக்குறாங்க. நாங்க தலைச்சு விட்டு மாப்பிள்ள மாதிரி வர்றதுக்கு அடையேண்டா. உன் ஆத்தா தான் தோட்டத்துல ஒரு வயது புள்ள கூட வேலை பார்க்க விடாம மிலிட்டரி மாதிரில எங்களை வச்சு வேலை வாங்குறான். தண்ணி சாமி வரப்போறாருல்ல, இனிமே நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சமே வராது. அவர் தான் நிறைய பணம் கேட்பாராமல்ல, அதுல என்னையா தப்பு? அவர் கை காட்டின இடத்துல கேள்வி பண்ணா தண்ணி பெருக்கெடுத்துடலாமே. அதோ தனிசாமி வந்துட்டாரு. முதல்ல கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. அது இருந்தா நாங்க எங்க உங்களை கூப்பிடுறோம்? அதுவே இல்லையா, அவ்வளவு வறண்டு போச்சா? பணமாவது வச்சிருக்கீங்களா இல்லையா? இந்தங்க என்னையா பெருமாள் கோயில பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு. ஊரே வறண்டு போய் கிடக்குன. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்டாந்த காசு நீங்க தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து சொன்னாதான் உண்டு. சொல்றேன், எங்க இந்த நீரோட்டம் இனிமே உங்களுக்கு ஓட்டம் தான். இந்த இடத்துலதான் நீரோட்டம் இருக்கு, இங்க தோண்டுங்க தண்ணி ரொம்ப வரும். நீ சொன்ன மாதிரியே தோன்றோம், ஆனா இந்த குடிக்கலே மட்டும் உன போத்திடுவோம். ஏன் நீரோட்டமாயா இது? இந்த தேரோட்டமாடா இது? அங்க பாரியா ஐயா, தண்ணி காமிக்கிறேன் தண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊருக்கே தண்ணி காமிச்சு. ஐயா காசு போனா போது, புள்ள குட்டியோட எங்களை பத்து பேர் ஓட விட்டிய, இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லதாம்மா, அது ஏன் மிஸ்டேக் இல்லைங்கம்மா. இந்த நீரோட்டம் காட்டுற குச்சி இல்லைங்க, அது தப்பா போச்சுங்க. வேற குச்சி வாங்கிட்டு வந்து அப்புறம் நம்ம ஓடலாம் வாங்க. இனிமே குச்சி கையில கொடுவே கூடாது. முத்துவேலா, வேளாம்பாளையம் சுடுகாடு ரொம்ப மோசமான இடம், என்ன நடந்தாலும் வண்டியை நிறுத்தாத. கல்லு முள்ளும் காருக்கு வெட்டே ஐயப்போ. சொல்லுங்க, எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? ரத்த நேரம் உங்களுக்கு வேணும், நீங்களே கடிச்சு எடுத்துங்க. என்ன பக்கத்து ஊர்ல இறக்கி விட்டுறீங்களா? கரெக்ட்ங்க, அங்கதாங்க நல்லா ரத்தம் கிடைக்கும். எப்படிங்க இந்த ராத்திரி நீங்க தனியா? உங்களுக்கு பயமா இல்லையா? ஏற்கனவே செத்து போனவ எதை பார்த்து பயப்படணும்? ஐயோ ஆமா, இது பூச்சி மருந்து இல்ல? ஆமாங்க, ஒரு துளி நாக்குல பட்டாலும் கூட உடனே செத்து போயிருவோம். நீங்க விவசாயம் செய்யறவரா? இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். நாளைக்கு அநேகமா நானும் உங்களோட சேர்ந்துட்டு ரோட்ல போற வண்டியை நிறுத்துவேன் நினைக்கிறேன். உங்க தோட்டத்துல எனக்கு ஒரு வேலை போட்டு தர முடியுமா? ராத்திரி ஷிப்டா பகல் ஷிப்டா? நாள் முழுக்க வேணாலும் வேலை செய்யறேன், ஆனா நீங்க சாப்பாடும் பாதுகாப்பும் கொடுத்தா போதும்.
வெட்கத்தை விட்டு சொல்றேன், நான் சாப்பிட்டு நாலு நாளாச்சு. அது பக்கத்தூர் தாங்க கரெக்ட், அங்கதாங்க நல்ல ரத்தம் கிடைக்கும். அந்த ஊருக்கு பேரு நல்ல ரத்தம் பாளையம். ஊர் வந்துருச்சு, இறங்கிக்கு பேய். அதா ஒரு வழிய தப்பிச்சிட்ட, இனிமே அந்தி சாஞ்சா வீடுதா. வாரிடல் காணா சந்தேகப்பட, சரியா போச்சு, காலம் தோல்வியா வீடு எங்க சொல்ல கொண்டு போய் விட்டு போறேன். தங்கத்துக்கு வீடு சாப்பிடு, சாப்பாடு இருந்தா உனக்கு வீடு சோறு அவ்வளவுதானே, நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா நான் சோறு மாதிரி நீ கேட்கணும். மகமாயி, வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தவன வெளியில விட்ட உடனே வெறி பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான் போல இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகி ஆளை காணுமே, எந்த வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர போறானோ. முத்து, முத்து, எப்பா என்னப்பா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்கிறேன்? தெரிஞ்சது. ஐயோ முத்து வேலை, என்னப்பா சொல்ற? நான் தோட்டத்துல வேலையை முடிச்சுட்டு வேளாண் மலையை சுடுகாட்டு வழியா வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா, அப்ப திடீர்னு என்னது நடக்க மாட்டா, நடுங்கிட்ட. அப்போ நீ பேய நேர்லயே பாத்தியா? ஆமா, வெள்ளவளேன்னு ஒரு குடையை கட்டிட்டு முன்னாடி விஷயம் இருக்காதா? வேதனை தாங்க முடியாம அந்த 16 வயது நிறையாத பருவம் அங்க பாலு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி கிச்சு கிச்சு கிச்சா. முத்துவேலு, என்னடா எல்லாத்தையும் நேர்லயே பார்த்த மாதிரி கேக்குற? நான் சொல்லாதா, வேளாம்பாளை சுடுகாட்டுல என்ன பார்த்த அண்ணக்கிளி சொன்ன கதை. அடி பாவி அண்ணக்கிளி, உங்கூட செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது நீ கதை சொல்றதுக்கு என் பேரன் தானே கிடைச்சா? எந்திரி, அவளை நான் ஒரு கை பாத்துறேன். அண்ணக்கிளியாவது வெட்டுக்கிளியாவது வீபூதி எடுத்து நான் அடிக்கிற அடியில வெள்ளச்சிலை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஓடிட வேண்டாம். முத்துவேலு, என்னடா விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு, கையோட வேலையா தான் இருக்கும் நினைக்கிறேன். இப்ப என்னடா பண்றது? வீட்டுல என்ன சமையல் பண்ணி வச்சிருக்க? உனக்காக கோழி எடுத்து குழம்பு வச்சிருக்கேன். அது அண்ணக்கிளைக்கு படைச்சு இப்போதைக்கு சமாளிச்சுக்கோ, நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நல்லா இருக்கியா கங்கம்மா? என்னடா பேய் முறையவே மாத்துது அண்ணக்கிளி? இவன் உனக்கு மாம இல்ல, பேர பேரனை கொஞ்சம் மாதிரி ஐன்னு சொல்லு. லுள்ளு ஆயி, சரி வரலன்னா விட்டுடு, சொந்தக்கார பேயா போயிட்டு. விருந்தோம்பலுக்கு பேர் போன குடும்பம் நம்ம குடும்பம். அந்த பையன் நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கே, பின்ன என்னடா உட்கார வச்சு ஒரு டம்ளர் ரத்தமா குடுக்க முடியும்? சாப்பிட சொல்லாதா? அதுவே எடுத்துக்கிடும் போல இருக்குடா. தினமும் இதே மாதிரி கோழி அடிச்சு சமைச்சு வைங்க, நான் வந்து எடுத்துட்டு போறேன். தினம் கோழியா? என்னடா இவ தினம் கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிட்டு போறா, பேய்க்கு விருதங்கிறதும் கிடையாதா? ஐயோ நான் செத்தேன். வா தண்ணிசாமி, உட்காரு உட்காரு. எங்க ரெண்டு நாள் ஆலய காண? இந்த காங்கேயிக்கு பக்கத்துல மொரட்டூர்ல ரொம்ப நாளா தண்ணி பஞ்சமா, காலை புடிச்சு கெஞ்சி கூப்பிட்டாங்க. நானும் போனா போதும் போய் இடத்த காட்டினேன், அட பத்தடிதான் ஏன் தோண்டிருப்பாங்க, வந்ததே குப்புக்குன்னு ஒரு ஊத்து, அட ஊரையே அடிச்சிட்டு போற மாதிரி ஒரு வெள்ளம். உனக்கு எப்படா தெரியும் நான் வந்திருந்தேன்? எதுக்கு பொறுக்கிறதுக்கா இல்ல சொல்றது?
இந்த லவ்ட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மூச்சை புடிச்ச அமுக்கியே கொன்னுடுவேன். இவங்க அப்பா அம்மா எல்லாம் ஆனார். ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதான் ஆத்தாக்கு தெரியாம இங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா? வேண்டாம்னா நீ வெளியே அனுப்பிச்சிருவியா? வெயில்ல லோலோன்னு அலைஞ்சு கூட்டி வந்திருக்கேன். இந்த லவுட்டு தானே வேண்டாங்கிறது. அப்பா அம்மா இல்லாத அனாதையா? ஆமாங்க. நினைச்சா என்ன அடிச்சு? உன் கை எங்கிட்டு இருக்கட்டுமே. அதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு போட்டு விரல வைக்கவே விட மாட்டேங்கிறா. நகத்தை கடிச்சு மேல துப்புனாதான் உண்டு. நோ பேசுறது சீக்கிரம் பேசியா? ஏம்மா இதுக்கா இவ்வளவு காட்டு? உனக்கு என்ன வேலை தெரியும்? இவ்வளவு பேர் இருக்காங்க, யார் என்ன வேலை சொல்லி கொடுத்தாலும் அத நான் செய்றேங்க. ரெடியா இருப்பீங்க போல இருக்கு. நான் ரெடியா தான் இருக்கேன், வாங்க போய் உடவோட்டலாம். கண்ணிசாமி குறுக்க வராத, கொன்னுடுவேன். நீ வாமா, நான் களை எடுக்க சொல்லி தரேன். ஏய் உன் தலை எடுத்துடுவேன். கண்ணிசாமி தகராறு பண்ணாத, சை கொளவளோ. சும்மா வா, சும்மா இருப்பா. இந்த தோட்டத்துக்கு ஏ சொந்தக்காரன் நான். இப்ப பேச்சியே நீத்திட்டியா? பாத்துதானா? இல்ல கண்ணிசாமி, எனக்கு என்னமோ தெரியல, இந்த பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இனம் புரியாத சீக்கு வந்துருச்சா? சீக்கில்ல, சிக்கிக்கிச்சு. அப்ப தொண்டைக்குள்ள வேலை விட்டு நோண்டு. நான் வேலை கத்து கொடுக்கணும். வேண்டா, இந்த வேலை வேகிட்டு மொத்த தோட்டத்தை நீ வித்துருவ. வித்தாலும் பரவாயில்ல, செத்தாலும். அடுக்கு மொழி வேறையா? என்ன அது மாதா கோயில் கூட்டி போற மாதிரி இப்படி கூட்டி போறா? இப்படி கூடி போய் என்ன செய்ய போறா? இதுக்கு பேர் தாங்க மண்வெட்டி. 16 நூற்றாண்டுல மஞ்சக்கோணாம்பாளையத்துல கருப்புசாமி கவுண்டர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிச்ச அன்னைக்கே சின்ன வெட்டு தகராறு வந்து அவர் பொண்டாட்டி இந்த மண்வெட்டியாலேயே அவர் ஒரே போடா போட்டு கொண்டு போட்டாளுங்க. புடிங்க. இத வச்சு என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாங்க. புடி பண்ணலாங்க. அப்பா அம்மா பாத்தீங்களா, நீங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன மரம் இல்லாமே அழிஞ்சு வந்துருச்சு. நீ குச்சியே இல்லாம படி வாங்க போற, சாப்பிடுங்க. என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பாங்க. என்ன ஏன் எது கிடைச்சாலும் தடவற? உனக்கு இல்ல, அவங்களுக்கு. அவங்கதான் களைச்சு போயிருப்பாங்க. வேண்டாங்க, எனக்கு களைப்பு முக்கியம் இல்ல, உழைப்பு தான் முக்கியம். என்னங்க அது ஆளாளு கடுக்கு மூடி பேசுறீங்க? இங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு, நாம அப்படி போய் விவசாயம் பண்ணவா? ஏன்பா, நான் ஒரு ஆள் ஒரு கூட்டமா தெரியுறனா? கூட்டத்துல 4 பேர் 4 பேர் தான் பேசுவாங்க. நாம அங்க போலாம். விவசாயம் என்னையா புதுமையான விவசாயமா இருக்கு? அவன் ஏக்கர் கணக்கு தான் சொல்லி கொடுப்பான், இவன் இன்ச்சு பையன் சொல்லி கொடுக்கறானே. இவன் தோப்ப வைக்கிறது உறுதி. என்னங்க ஆத்தா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ வா, தண்ணி தொட்டிக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம் வா. விவசாயமா நீ பண்ற? பண்ணுவ பண்ணுவ, போடுங்கடா. அந்த அளவுக்கா சுமந்திரம்லயா? உங்க காதல் இவ்வளவு வாரத்துக்கு போயிருச்சா? தப்பா நினைக்க தனிசாமி, திடீர்னு ஆத்தா வந்துட்டாங்க, அதனாலதான் தொட்டிக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு பெரிய தோட்டத்துல உனக்கு ஒளியறதுக்கு வேற இடமே கிடையாதா? தொட்டி தான் கிடைச்சதா? அது என்ன சைடுல கை விட்டு தேடுற? இன்னொரு பொண்ணு கிடைச்சு அமுக்கலாம்னா? இல்லப்பா, கிழக்காக்கு நீச்சல் தெரியாதுல்ல, அதனாலதான் நான் நீந்திக்கிட்டு இருக்கேன். நீச்சலா? ஏயா, தண்ணி இல்லன்னா மீனே நீச்சல் அடிக்க முடியாது. நீங்க எப்படி அடிக்கிறீங்க? நீச்சல் அடிக்க தண்ணி வேணுமா? மனசு இருந்தா போதாதா? சுத்தம் கருத்துதான், கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு கருத்துதான். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு, நாம தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? போங்க, உள்ளேயே ஒளிஞ்சு போங்க. முத்துவேலு, ஆசைப்பட்டவளை நினைச்சுக்கிட்டு இப்படி மதக்க வந்த பொம்பளை மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருந்தா எப்படிப்பா? அவளை கரும்பு காட்டுக்கோ கம்பம் காட்டுக்கோ கூட்டிட்டு போய் மங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு அப்படின்னு வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆடுனா தானே குஷியா இருக்கான். கிராமத்தானே வேட்டியை வரிஞ்சு கட்டி ஆடணும் சட்டமா என்ன? என் கற்பனையே வேற. Thank you.
சின்ன பப்பா சிலை போல நின்னதப்பா என்னை தேடி வந்ததப்பா கதை கோடி சொன்னதப்பா இரு கண்கள் வைரமப்பா இரு கண்ணம் தங்கமப்பா எடுப்பாக வெட்டுதப்பா இரு கையால் கட்டுதப்பா அழகு அப்பப்பப்பா சிவப்பான சின்ன பப்பா சிலை போல நின்னதப்பா என தேடி வாழ்ந்ததப்பா கதை கூடி சொன்னதப்பா வந்து விளையாடும் தங்க பந்து விழிவாசல் மேடை வந்து அரங்கேறும் மண்ணச்சிந்து உறவாது யாரும் இல்லை உயிர் வாழ ஊரும் இல்லை தனியாக உந்தன் எல்லை பரம்போடி வந்த கிள்ளை உதட்டில் சக்கரை கொள் முத்தம் எனக்கும் கணிக்குள் பஞ்சம் எனக்கும் சிவப்பான சின்ன பாப்பா சிலை போல நின்னதப்பா முனை தேடி வந்ததப்பா கதை கோடி சொன்னதப்பா இரு கண்கள் வைரமப்பா இரு கண்ணம் தங்கமப்பா எடுப்பாக வெட்டுதப்பா இரு கையால் கட்டுதப்பா அழகு அப்பப்பா சிவப்பான சின்ன பாப்பா சிலை போல நின்னதப்பா என்ன பேர் வேணாலும் என்னது உன் தங்கச்சி பேரு அழகுமணியா அவனுக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ள பாத்தியா இத என்ன நம்ப சொல்றியா நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்ட போங்க இங்க பாருங்க இதான் என் தகச்சி மகாராணி மாதிரி என் தகச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கட்டி கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா கடமைதான்
ஆனா உங்க தங்கச்சி கலருக்கு உங்க கலருக்கு நிறைய டிஃபரண்ட் இருக்குங்களே. நான் எங்க அப்பா கலருங்க, என் தங்கச்சி அம்மா கலருங்க. அம்மா வெஸ்ட் ஜெர்மன் வெள்ள வெள்ளையா இருப்பாங்க, எங்க அப்பா இருண்ட ஆப்பிரிக்கா, நான் அப்படித்தான் இருப்பேன். ஓ நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? அது சரி, உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்க. சாட்சியே இல்லாத ஒரு தங்கச்சி போட்டோ வச்சுட்டு பஸ் பஸ்ஸா அலையிறான். அப்புறம் உங்க தங்கச்சிக்கு ஜமீன்ல மாப்பிள்ள பேசி முடிச்சிட்டீங்களா? ஜமீன்ல பணம் இருக்கலாம், ஆனா மூஞ்சி இல்லையே. மூஞ்சி இல்லாம பின்ன ஜமீன் முண்டத்தோட தெரியறா? நான் எதிர்பார்க்கற மூஞ்சி இல்லையே. நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க? நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் உங்க பர்சனாலிட்டியே வேற. என் தங்கச்சி உங்களுக்கே கொடுக்கலாம் இருக்கேன். ஐயோ மாப்ள, இந்த பழம் சாப்பிடுங்க. இது உங்களதா? என்னது இல்ல, நான் தான் பஸ்க்கு டிக்கெட் எடுக்க வக்கீலா வந்துட்டு இருக்கேன். எல்லா கீழ இருக்கானே மாங்காய் மாட்டேங்க, அவங்களுக்கு தான் சாப்பிடுங்க. ஐயோ நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன். அட, நான் கூட தான் குளிக்கிறேன். பஸ்ல தேங்காய் இருக்கு குளிக்கிறதுக்கு. மழை பெஞ்சு நனைஞ்சா தான் உண்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. அப்ப சட்டை வந்துக்கலாமா? சார் நிறைய மடையில சட்டை இருக்கு, எடுத்து போடுங்க. என் கலருக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகாது, உங்களுக்காக மாத்திக்கிறேன். மாப்ள, உங்க தங்கச்சி என்ன கட்டி கொடுத்தீங்கன்னா என் கண்ணை போல பாத்துக்குவேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன கேட்ட ஏறறீங்க? நான் மோத மோதனு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அன்னைக்கு பார்த்து பள்ளிக்கூடம் தொப்புடி இடிஞ்சு போச்சு. அவசகரமா இருக்குன்னு எங்க அப்பிச்சு பள்ளிக்கூடத்துக்கே நான் அனுப்பல. சரி விடுங்க, மன்னிச்சிட்டேன். ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுத்துருவேன். அதுக்கு எனக்கு தாராளமா கொடுத்தா போகுது. இன்னைக்கு நம்ம பாக்குறதுல மாத்திக்கலாம். குடி பாலக்காட்டு ஐயர் விபதிக்கெல்லாம் அசிய மாட்டா போல இருக்கு. பகல்லே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாளே. இந்த பேய நான் எப்படி விரட்டுவேன், என்ன பண்ணுவேன்? அடே தண்ணி சாமி, நீயா? ஏண்டா, நானே பயத்துல நடுங்கி போயிருக்கிறேன். நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏண்டா சொல்ற? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன? இவரோட தங்கச்சி அழகு மணிய நான் கல்யாணம் கட்டிக்கு போறேன். ஏப்பா, இவர் தங்கச்சி அழகு மணி நான் நம்பணுமா? அதான் அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா போறது. இவர் தங்கச்சி அழகு மணி, அழகோ அழகு. நானே போட்டோ பார்த்தா முடிவு பண்ண. இப்ப எங்க வந்த? அந்த பொண்ணை நான் கட்டிக்கலாம் இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். வாழ அடிக்கணுமா? மாப்பிள ஒரு 10 நாள் என் கூட தங்குறாரு. தங்கட்டும். அந்த உங்க வீடு இருக்குல்ல, அதுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல, அதை எனக்கு கொடுங்க. நாங்க ரெண்டு பேரும் தங்கிறோம். தண்ணி சாமி, இங்க வா. சத்தம் போட்டு பேசாத. ஏண்டா கத்துற? மெதுவா பேசு. நீ கேட்டியே, அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடி. அதனால 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணம் வேணாலும் கொடுத்துறேன். எப்படியாவது அந்த பேய் அங்க இருந்து விரட்டிட்டு நீ ஏன் குடி இருந்துக்க? அந்த வீடு எனக்கு வேணாம். பேசாம சுடுகாட்டுல வீடு பாத்துக்கிறேன். ஏண்டா நீ வேற விசில் அடிச்சு பயமுறுத்துற? மச்சான் கூப்பிடுற, போ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, வீட்டுல இருக்க ஓட்டிட்டு பணத்தை வாங்கி ஏட்ட குடுக்குறீங்க. ஓட்டுறதுக்கு அது என்ன ஆடா மாடாடா பேயிடா? மை சிஸ்டர் வந்தே. போய் ஓட்டுங்க, போங்க. ஏண்டா இப்பவே கொட்டடிச்சு என்ன பயமுறுத்துற? இந்த பாரு, நல்லா கேட்டுக்க. இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்க சத்தம் மட்டும் கேட்கும், காத்துல செத்தையெல்லாம் பறக்கும். அப்புறமா தான் அந்த அன்னக்கிளி பேய் வருவா. பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேர முத்துவேலும் வருவான். பொம்பளையா இருந்தா போதுமே, பேயா இருந்தாலும் உன் பேரை பின்னாலேயே சுத்துவானே. அவனை விடுறா. பொண்ணாடிக்கு பொறந்தவன ராத்துல சிரிச்சு ஏண்டா எங்களை பயமுறுத்துற? டேய் வந்துட்டா வந்துட்டா. யாரு அன்னக்கிளி? அன்னக்கிளி உன்னை தேடுது, ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரம்பூ காட்டுக்குள்ளே. என்னடா இப்படி உதர்ற? பயமா இருக்கு. அத்தா, இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, உன் பேரனோட செட்டப்பு. என்னப்பு செட்டப்பு? செட்டப்பா? ஆமா, இது ஒரு அநாத பொண்ணு. பகல் பூரா தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து விவசாயம் சொல்லி தர்றேன்னு டூ இட் பாடுறா. ராத்திரில பேயின்னு சொல்லி இங்கேயும் அழைச்சிட்டு வந்துடுறானா? என் பேரனா? உன் பேரன் தான். ஆத்தா, பொம்பளையா இருந்தா போதும், செத்த பொணத்தை கூட உன் பேரன் நம்பி விட்டுட்டு போயிட முடியாது. தண்ணிசாமி, நெசமா தான் சொல்றியா? நெஜமா தான். இரு, என்ன நானே பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஏண்டா குழந்தைக்கல்ல கால்ல போட்ட மாதிரி இந்த மீது மிதிச்ச? அந்த பொண்ணை பேயல்னு சொல்லி கிளவிட்டு இருந்த வரப்பணத்தை கெடுத்து விட்டிய. இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா என் சிஸ்டரை உனக்கு எப்படியா கொடுக்கறதே? மாப்பிள போச்சுக்காதீங்க, இந்த பேய் போனா போட்டு. குடுகாட்டுல இந்த எத்தனையோ பேய்கள் இருக்கு, அதை ஓட்டியாவது உங்களுக்கு நான் காசை கொடுத்துறேன். ஆனா உங்க தங்கச்சி மட்டும் எனக்கு கட்டி வச்சிருக்கு. மாப்பிள, அங்க ஓட்டினா பணம் வராது, எலும்பு கூடுதா வரும். வந்த எடுத்து வாயில குத்திக்கிடா. ஏன் இப்படி என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல,
நீ செத்து போனதுக்கு அப்புறம் கூட அழகா தான் இருக்கு. செத்ததுக்கு அப்புறமா? இல்லடா, நீ இந்த வெள்ளப்படவே எல்லாம் கட்டி பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்தீல, அதுல ஒரு ரேஞ்ச் தான். ரேஞ்ச் இருப்பாடா இருப்பா. அவன் மட்டுமா பேய வேஷம் போட்டா? நீ தானே இத்தனை நாள் பேரன வேஷம் போட்டுருக்க. இல்லடா, நான் தோட்டத்துல வேலையை முடிச்சு வந்துட்டு இருந்தேனா இந்த அண்ணகளி பேய் வந்து திடீர்னு முன்னாடி குறிச்சிருச்சு. குதிச்சிருச்சா? குதிக்கட்டும். டேய் தண்ணிசாமி, குட் மார்னிங். நீ எப்ப தண்ணிசாமி வந்த? நாங்க வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. முத்துவேலே, சும்மா சொல்ல கூடாதுப்பா. நான் 100 மில்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், நைட் ஷிப்ட் டே ஷிப்ட்னு. நீ அதையும் தாண்டி ஓவர் டைம் போட்டு லவ் பண்ற முத ஆளு நீ தான்ப்பா. ஆனா இந்த பொண்ணு சும்மா சொல்ல கூடாது, சடக்காம உனக்கு ஈடு கொடுத்து லவ் பண்ணுதே. அடே இது பொண்ணுடா பேய். இந்த பேய் பேய்க்கு தரையில கால் பண்ண கூடாது. இது தரப்பைப்பா. இல்ல இது நுரப்பேய். டேய் முத்துவேலு, எப்ப நீ என்ன ஏமாத்திட்டு கண்ட கழுதி எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுட்டியோ? இனிமே உன்ன நான் நம்ப மாட்டேன்டா. தயவு செஞ்சு சொல்றது கேளு. பாவாத்த அந்த பொண்ணு ஒரு அறாற. இந்த பாரு, நான் கடைசியா சொல்றேன், ஒன்னு இவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டு பேர்ல யார் இந்த வீட்டுல இருக்கணுங்கறத நீயே முடிவு பண்ணிக்க. என்ன அத்தான் நீ? என்னால உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வேண்டாம், நானே போயிடுறேன். தண்ணி சாமி கூட்டிட்டு போட அவன. அம்மா, இந்த காத்து அடிக்கிற மிஷின் எங்க வாங்கின? கோழி முட்டை போற வரைக்கும் காத்திருந்து இப்ப கொண்டு வரையா? இவ்வளவு சாப்பிட்டா அண்ணன் திட்டுவாருங்க. அண்ணனாவது நொண்ணனாவது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சாதாரண காய்ச்சிருந்தே சந்தோஷமா சாப்பிடறதுக்கு தான்டா. நீ சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டு போய். ஏண்டா இப்ப எல்லாம் கிளீனர் வேலைக்கு பொம்பளையா வைக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லைங்க முதலாளி, இது என் சம்சாரம், நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. ஏண்டா சொல்லவே இல்ல. இன்னும் பிரியாணி செரிக்கணும்டா. இப்ப நான் என்ன பண்றேன், பொண்டாட்டி கொட்டிட்டு ஒரு டிப்பு கேட்கலாம். முதல்ல குழந்தைங்களோட உயிர் தான் முக்கியம். இங்க டியூட்டில இருக்க டாக்டர் யாரியா? எங்க ஊர் டாக்டர் தானே, உடம்புக்கு சரியில்லாம வேற நல்ல ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்காரு. அப்ப இங்க இருக்கிற குழந்தை காப்பாத்துறது யாரு? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க ஆயா. ஆயாவா? இல்லடா, திலகவதி நீயா? எஸ் டாக்டர், ஐ அம் வர்க்கிங் அஸ் அன் ஆயா இன் திஸ் ஹாஸ்பிடல். ஹாஸ்பிடல்ல டாக்டரா இருக்க வேண்டிய நீ ஆயா வேலைய பாத்துட்டு இருக்க. அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதை நீ என்கிட்ட சொன்ன. ஆனா உனக்காக நான் ஒருத்தர் இருக்கேன்னு நீ நினைச்சேன்னா என் மேல சத்தியமா சொல்லு. அப்ப நான் மெடிக்கல் காலேஜ்ல 4th இயர் ஸ்டூடெண்ட். எல்லா வருஷமும் படிப்புல தங்க மெடல் வாங்கி பத்திரிகைகள்ல என்ன பத்தி எழுதுற அளவுக்கு நல்லா படிச்சிட்டு இருந்த நேரம். என்னோட கனவு லட்சியம் எல்லாமே நான் ஒரு டாக்டர் ஆகணும்ங்கிறது தான். ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் கேஸ். இந்த அம்மா விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி போலீஸ் சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப நான் உங்களை வைக்க போற டெஸ்ட் தான், இவங்க சாப்பிட்ட விஷம் இவங்க உடல் உறுப்புகளை எந்த வகையில பாதிச்சிருக்கு, இவங்களுக்கு எப்படி மரணம் நேர்ந்தது, அப்படி ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுக்கணும். என் கூட படிச்ச எல்லா மாணவர்களுமே பெரிய டாக்டர் சொன்ன மாதிரி அந்த அம்மா விஷம் குடிச்சதுனால கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க, அதனால அது தற்கொலை தான் எழுதி கொடுத்தாங்க. ஆனா என்னோட ரிப்போர்ட் வேற மாதிரி இருந்துச்சு.
திலகவதி, திஸ் இஸ் டூ மச். அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம் தற்கொலைதான் உன்னோட சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கும்போது நீ மட்டும் திட்டமிட்ட கொலை தான் சர்டிஃபை பண்ணிருக்கே. பெரிய டாக்டர் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட உடம்புல கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணோட சாவுக்கு அதுதான் காரணம்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களே, அதத்தான் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஏன்? அவங்க கேஸ் ஃபைல்ல பிளட் ரிப்போர்ட்ட பாருங்க. மூணு மாசமா அவங்களுக்கு மஞ்சக்காமல இருந்திருக்கு. அவங்க ஈரல் பாதிக்கப்பட்டது இந்த காமாலனால தானே தவிர அவங்க குடிச்சதா சொல்லப்படுற விஷத்தினால இல்ல. ஏன்னா அந்த விஷம் இறப்பைனதா இருக்கு, ரத்த ஓட்டத்துல கலக்கவே இல்ல. அப்போ அந்த பொண்ணோட மரணத்துக்கு காரணம்? என்னோட அபிப்பிராயம், அந்த பொண்ணு செத்த பிறகுதான் அவ வாயில விஷத்தை ஊத்தி அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதா நம்ப வச்சிருக்காங்க. காலேஜும் பரபரப்பா பாத்துக்கிட்டு இருக்க. நான், டீன், போலீஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் கூட வர போஸ்ட்மார்ட்டம் கிளாஸ் ரூமுக்கு போனேன். தலையில பலமா அடிபட்டு உறைஞ்சு போயிருந்த ரத்த காயத்தை காட்டினேன். இதுதான் எங்களோட மரணத்துக்கு காரணம். இவங்க விஷம் குடிச்சதுனால சாகல. திஸ் இஸ் மை ரிப்போர்ட். காலேஜ் பூராவும் பரவி போன இந்த பரபரப்பான கொலைகேஸ்ல என்னை பயமுறுத்துறவங்க தான் அதிகம். ஆனா எனக்கு முழு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது என்னோட அம்மா தான். காரணம் அவங்க என்னோட அம்மா மட்டும் இல்ல, நேர்மைக்கும் திறமைக்கும் பேர் போன ஒரு அரசாங்க தரப்பு வக்கீலாவும் இருந்ததுனாலதான். கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட புருஷன் ஊர்லயே பெரும் புள்ளியான தில்லைநாதன். அண்ணா, இந்த உலகத்துல பச்சை வளர்த்து அத கும்பர அழுதி ஒருத்தரா தானே இருக்க முடியும். தம்பி, மனுஷனை புலி மாதிரி இருக்கணும்னு சிங்கம் மாதிரி இருக்கணும்னு சொல்றவங்க அந்த காலத்து முட்டாளுங்க. இந்த பச்சோந்தி மாதிரி இருந்தாதான் நம்ம பவர்ஃபுல்லா இருக்க முடியும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தையும் குணத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம தலைவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மந்திரியாவே இருக்காரு. என் தலைவர், நான் சொல்றது ரைட் தானே? என்னப்பா இது, செத்து போன பொண்டாட்டிய நினைச்சு நான் பதறிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல போய் ஜோக் அடிச்சிட்டு இருக்கேப்பா? எனக்கு நீங்க கொடுக்கறதா சொன்ன 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் தான் முக்கியம். ஆனா உங்களுக்கு என் பொண்டாட்டியோட அழகு முக்கியமா இருந்துச்சு. அந்த அறிவு கட்டவ இந்த புருஷனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியாம நீங்க அவ கைப்பிடிச்ச உடனே ஓடி போய் மாடி மேல இருந்து விழுந்து செத்து போயிட்டான். இந்த காலத்துல பொண்டாட்டிங்க பத்னியா இருந்தா என் மாதிரி புருஷன் எப்படிதான் வாழ்றது? நீங்க கவலைப்படாதீங்க தலைவர், நாம இந்த கொலை கேஸ்ல மாட்டிக்கவே மாட்டோம். அதான் நடக்காது மிஸ்டர் தில்லைநாதன். காலேஜ் பூரா என்னால பரவி போன இந்த கொலை கேஸ்ல தில்லைநாதன் அரெஸ்ட் பண்றது தவிர வேற வழி இல்லாம போச்சு. நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் மனைவி மேல சத்தியமா சொல்றேன், அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. ஊர்லயே பெரும் புள்ளி நீங்க, உயிருக்குயிரா உங்க சம்சாரத்தை நேசிச்சேன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு வரணும்? அது வந்து சொல்லுங்க சார். என் மனைவி தற்கொலை பண்ணிட்டது காரணம் உங்க பொண்ணு திலகவதி தான். என்ன சொல்றீங்க மிஸ்டர் திலைநாதன்? நானும் உங்க பொண்ணும் ஒன்னா படுக்கல இருந்தத என் மனைவி பார்த்துட்டாங்க. மனசு உடைஞ்சு போன அவங்க வேகமா மாறி படுக்கட்டுல இறங்கினப்போ தடுக்கி கீழே விழுந்து மண்டல அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா உங்க பொண்ணை மானத்தை காப்பாத்துறதுக்காக என் மனைவி விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்கன்னு இவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டேன். உங்க அக்கிரமத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தவ ஒரு பொண்ணுங்கிறதுக்காக நாக்குல நரம்பு இல்லாம எதையும் பேசாதீங்க. பெருசா பணத்தை வாங்கிக்கிட்டு பெத்த பொண்ணைய கூட்டி கொடுத்த நீ, சாரி, நீங்க பொண்ணுன்னு நியாயம் பேசுறீங்களா? என் சம்சாரம் செத்ததுக்கு அப்புறம் கோடி கணக்கா என்கிட்ட சொத்து இருக்கிறதுனால இரண்டாவது சம்சாரமா உங்க பொண்ணை கட்டி வச்சிடலாம் வந்தீங்க. அதுக்கு நான் மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க இந்த சட்டத்தை வச்சு மாட்டி வைக்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ விசாரிக்க எனக்கும் எங்க அம்மாவுக்கும் விபச்சாரி பட்டம் தான் கிடைச்சுக்கிட்டே வந்தது. எங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் பொய் சாட்சி சொன்னாங்க. அவனோட அலங்காரமான பொய்க்கு முன்னால எங்க ஆழமான உண்மை செத்து போச்சு. என் பேருக்கு வந்த அவமானத்தை நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போறதுக்கே எங்க அம்மா பயப்பட ஆரம்பிச்சாங்க. கடைசி வயதாவும் வந்துச்சு. அதுக்கு முதல் நாள் ராத்திரி தான் குடும்ப மாறத்துக்கு பயந்து நான் மாறிடுப்புல தான் செத்து போனேன்னு மத்தவங்க நம்புறதுக்காக அந்த தில்லைநாதனோட ஆளுங்க
இல்லாம போவேன். நீ உயிரோடவும் மானத்தோடவும் இருக்கணும்ல. சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. சாக போறேன். உங்க அம்மாவோட கடைசியாக அடுத்த நாள் கோர்ட் வாய்தாவுக்கு வராததுனால நியாயத்துக்காக போராடின என்னையும் எங்க அம்மாவையும் நடத்த கெட்டவங்கன்னு தீர்ப்பளிச்சு தில்லைநாதன் விடுதலை பண்ணிட்டாங்க. தில்லைநாதன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருந்தேன். அவனோட ஆளுங்க என்ன துரத்திக்கிட்டே வந்தாங்க. கடைசியா உங்களை சந்திச்சேன். அடிபட்ட லாரியில் அடிபட்ட நம்ம ஊர் குழந்தைகள்லாம் உயிரோடு இருக்கிறது காரணமே திலகா தான். அவளை நான் மறுபடியும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ எங்க அப்பனோட பழைய கதையை சொல்லி அவளை வெட்டி விடுற அப்படின்னு தான் சொல்லு. நான் வேலை வைக்கிறேன். இல்லப்பா, சின்ன வயசுல இந்த பொண்ணு இனிமேல கஷ்டப்பட வேண்டாம். நம்ம பரம்பரையில தான் யாருமே படிக்கல. ஒரு பொண்ணை படிக்க வச்சோங்கிற பெருமையா நமக்கு இருக்கட்டும். ஆசைப்படியே அவளை டாக்டருக்கே படிக்க வைங்க. சொல்றது கேளுங்க, கோயிலுக்கு வர மாதிரி பொங்கல் வந்தா வாளுக்கு பெயிண்ட் அடிச்சு ஜல்லிக்கட்டுல விட்டுருவீங்களா? ஆமா, ஆம்பளை மாதிரி வேட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்க, புடவை கட்டின பொம்பளை கிட்ட போய் ரவுஸ் விட்டுருக்கிய, டவுன்ல உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பெருத பெரிய மனுஷங்களா? டேய் யாரா நீ, குடிச்சிட்டு வந்து கலடா பண்றியா? ஊர்ல இருக்கிற மொத்த தண்ணியத்தை நீங்க மொடா மொடாவா குடிக்கிறது, ஏமாந்து கீழே சிந்தனாலும் மண்டி போட்டு நக்குறது, நாங்க மோதுதாயா பாக்க முடியும்? மாத்தி மாட நீ இன்செக்டர், இன்செக்டர் குட் மார்னிங் சார், தெளிப்பா விஷயத்துக்கு வருவா. திலகவதி, நீங்க தெளிதா கோர்ட்ல உங்க பயங்கரமான நடிப்புகளை எல்லாம் கொட்டி டாக்டர் பட்டம் வாங்கலாம்னு ஆசைப்பட்ட பொண்ணுக்கு விபச்சாரின் பட்டம் வாங்கி கொடுத்தீங்களே, அதே திலகவதி நான் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவளுக்கோ அவ படிப்புக்கோ ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா உன் தம்பி எங்க போயிட்டானா? சரி, அவராது தின்னதுனால புறையேறிச்சு, உனக்கு திங்காம என் பேரை சொன்னாலே புறையேற மாதிரி பண்ணிடுவேன். எப்படி? ஏய் யார் அது? ஏதோ ஒரு பட்டிக்கட்ட வந்து கலடா பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் பேசட்டும், உடுப்ப பார்த்தா மந்திரி மாதிரி தெரியுது, ஆனா கையில சாராய டம்ளர் வச்சிருக்கிறதுனால இப்ப கேட்டா சத்தியமா கிடையாதுன்னு துண்ட போட்டு தாண்டிடுவீங்க. என்ன சொன்ன? பட்டிக்காட்டுக்காரனா? ஏறு முடிக்கிற இந்த கைகள்லாம் ஓட்டு போடுறதுனால தான் நீங்களா சட்டசபைக்கு போய் மைக்க பிடிக்கிறீங்க? மோதார மோதனா மந்திரி, நீ பாதியிலேயே எந்திரி, முந்திரி கொட்ட தரமா பேசினா சொந்த ஊருக்கு போனா கந்திரி ஆயிருவேன். கடைசியா சொல்றேன், விவசாயிங்க கிட்ட மோதனீங்க, நெஞ்சில ஏரோட்டி நெல் எடுத்துருவன் ஜாக்கிறத. பாருங்கண்ணா அண்ணா, நம்ம ஊரில் நல்ல கோமராய் கிடைக்கும்னா சொன்னீங்கன்னு நுட்டு அதை வேணா புடிச்சு கொடுக்கணும். இன்ஸ்பெக்டர், அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, எங்களை அவன் அவமரியாதையா பேசிட்டான், இனிமேல அவன் மரியாதையோட வாழக்கூடாது. பாத்துக்க. டேய் யாரா இங்க முதுவேலை? காக்கி சட்டை போட்டுக்கிற தைரியத்துல அடைய போடன்னு பேசுறேன், மூக்கறது காக்காய்க்கு போட்டுறேன். டேய் கள்ளச்சாராயம் காய்ச்சற பையில என்னடா மரியாதை? கள்ளச்சாராயமா? யோ, யார சொன்ன என் பேரை கள்ளச்சாராயம் காய்ச்சறான்னு? சொன்னவன கூட்டிட்டு வா, நானே கண்டம் தண்டமா வெட்டி போட்டுறேன். ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா சாராய பானை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன். கடைசியா கேக்குறேன், நீதான் சாராயம் காய்ச்சன நொத்துக்கிட்டு மரியாதையா கையெழுத்து போடுறியா இல்லையா? மரியாதையா கையெழுத்து போடு.
சரியா எப்படி சார் ஒத்துக்க முடியும்? ஊருக்குள்ள நல்லவங்க நிறுத்தி முத்துவேல் அண்ணன் மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரதா அவங்களே ஆட்டி எடுத்து போய் உள்ள தள்ளிட்டா ஊரு உருட்ட மாதிரிதா என் பேர விட மாட்டேன் அதுக்கப்புறம் கண்ணு முன்னாலே செத்ததுக்கு அப்புறமா நீ எல்லாம் மனுஷன் மாறியான்னு பாப்போம் நம்ம தோட்டத்துக்குள்ள சாராயத்தை நம்ம புரட்சி வச்சுக்கிறதா சொல்றாங்க அவ்வளவுதானே போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிட போகுது வாங்க போல பாருங்க எனக்கு யாரு கஷ்டப்பட வேண்டாம் தயவு செஞ்சு போங்க போங்க கள்ளச்சாராயம் காய்ச்சும் முத்துவேல் போன்ற சமூக விரோதிகளை கடுமையாக தண்டித்தால் தான் அரசின் மதுவிலக்கு திட்டத்திற்கு மதிப்பளிப்பதாகும். எனவே சமூக விரோத குற்றவாளியான முத்துவேலுக்கு ஒரு வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட வந்து விட்டு பிரிஞ்சது இல்லையடா ஒரு வருஷம் நான் எப்படிப்பா வந்து விட்டு பிரிஞ்சிருக்க போறேன் அப்பா காப்பி குடிக்கிறதே கெட்ட பழக்கம்னு சொல்லுவாங்கயா என் பேரு அவனை போய் கள்ளச்சார என் காத்துருவேன்னு நம்ப வச்சுட்டீங்களே இது ஆண்டவனுக்கே அடுக்குமா நான் ஜெயிலுக்கு போறதுனால அவட படி பேர்ந்த விடத்துலயும் கெட்டிருக்கூடாது தோட்டத்தை விட்டு அவ படிக்கிறதுக்கான பணத்தை நீ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும் வீட்டுல பத்திரமா தங்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவன் இருக்கிற இடத்த கேட்டு என்ன எப்படி எப்படியோ மிரட்டி பார்த்தானுங்க
நான் சொல்லவே இல்ல. அந்த கோவத்துல நம்ம வீடு தோட்டத்தை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு நெருப்பு வச்சு பொசுக்கிட்டானுங்கப்பா. பூத்து குலுங்கிக்கிட்டு நம்ம தோட்டத்தை இப்படி பாக்குறப்போ என் மனசே புகஞ்சுகிட்டு இருக்குப்பா. நீ புகையில் தர பாக்குற, இனிமேல அவனை எல்லாம் நெருப்ப பார்க்க போறானு. வங்கக்கடல் பொங்கி எழ வந்தது ஒரு பூகம்பம், மின்னல் இடி கொட்டும் மழை இன்று முதல் ஆரம்பம். பொல்லாத சூறை காற்றுக்கு எல்லாமே வழிவிடும், பொல்லாத சூறை காற்றுக்கு எல்லாமே வழிவிடும். தடுப்பவன் யாரடா? வங்கக்கடல் பொங்கி எழ வந்தது ஒரு பூகம்பம், இடி கொட்டும் மழை இன்று முதல் ஆரம்பம். வங்கக்கடல் பொங்கி எழ வந்தது ஒரு பூகம்பம், மின்னல் இடி கொட்டும் மழை இன்று முதல் ஆரம்பம். பொல்லாத சூறை காற்றுக்கு எல்லாமே வழிவிடும், பொல்லாத சூறை காற்றுக்கு எல்லாமே வழிவிடும். தடுப்பவன் யாரடா? வங்கக்கடல் பொங்கி எழ வந்தது ஒரு பூகம்பம், இடி கொட்டும் மழை இன்று முதல் ஆரம்பம். அடுத்தவன் யாரடா?
வாங்க கடு பொங்கி எழ வந்தது ஒரு பூகம்பம் மின்னல் இடி கொட்டும் மழை இன்று முதல் ஆரம்பம் அப்படியே கொட்டியா அண்ணன் வந்தா சாப்பாடு விட மாட்டேன் உடம்பு வர சாப்பாடு இவ்வளவு சாப்பாடு உள்ள சாப்பிட்டாலே கேவலம் நீ நடனா வெளியில உட்காந்து சாப்பிடுற வெக்கம் இல்ல உனக்கு எடுத்துட்டு போயா உனக்கு மத்தியானம் சாப்பாடு இன்னும் ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் மட்டும் தான் குடி ஆமா இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கிற மத்தியான சாப்பாட்டுக்கு இவ்வளவு நீ ஜூஸ் போதுங்கிறிய உனக்கு மூளை வளரா முதல்ல சக்தி எல்லாம் ஆத்திரப்பட்டு செல பண்ணாத நமக்கு ஆகாதவங்கள அழிக்கிறதுக்கு செல பண்ணு இந்த பையன் முத்துவேலு நம்ம இடத்துல பெரிய ஆளா வளர்ந்துட்டு இருக்கான் வெத்தலவாக்கு வாங்குறதா கூட ஒடி நடைய நடந்து போய் தான் வாங்கினா கார் அந்த வீதியில பார்த்த கொளுத்திரும்
நமது தலைவர் முத்துவேல் தங்க தலைவர் முத்துவேல் நமது தலைவர் முத்துவேல் நமது தலைவர் முத்துவேல் தங்க தலைவர் முத்துவேல் நமது தலைவர் முத்துவேல் தலைவர் முத்துவேல் யாருடைய அண்ணன் அடிச்சிட்டீங்க தலைவர் ஆனது ஆம்பளையா இருந்திருந்தா சரிக்கு சாமான வெட்டி இருப்ப பொம்பளையா இருக்கிறதுனால சும்மா இருக்கேன் பொறுமைய சோதிக்காம ஆம்பளையாரு பொம்பளையாருன்னு அடி வாங்கிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐஸ் பொண்ணு பேர கெடுத்துக்க வயசு பொண்ணு வாழாட்டும்னு 6 பேர் பாத்துருக்காங்க அந்த பவானி ஒத்து வந்தன் என்ன பெரிய ஒத்தியாயா வா ஒத்தி கொத்த ரெண்டுல ஒண்ணு பாத்து வா ஜாஸ்தியா போச்சு நாம ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள எல்லாம் வெளியே இருக்கிறதா முதல் நீ என்ன எதுக்காக வரச்சனாரு சொல்லு என்னோட மச்சனா இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வேணும் என் தங்கச்சியோட புருஷனா இருக்கிறதுக்கு அதை விட தைரியம் வேணும் அந்த தைரியசாலி நீதான் பவானி வந்துட்டேன் எப்படி என் தங்கச்சி ஹைட்டு 5 ஃபுட் 7 இன்ச் இந்த ஊர்லயே வளர்த்தியான பொண்ணு இது ஒண்ணுதான் எப்படி பிடிச்சிருக்க எப்ப கட்டிக்கு போற பொண்ணு பிடிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம் முதல்ல அது பொண்ணுதாங்கிறதுக்கு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க என்னையா சொன்னா நீ விடுடா குடியா அத நான் அடிக்கிறதுக்காக பாட்டில் எடுக்கல அது குடிக்கலாங்கிறதுக்காக எடுத்துருக்கு அடிச்சு அடிச்சுக்க இப்பவே பொண்ணாங்கிறதுக்கு சர்டிபிகேட் கேக்குறேன் இதுல அடிச்சு அவ்வளவுதான் அதுக்காக அந்த ஆள் என்ன பொண்ணு நம்பர் தான் நான் என்ன கோல் கேப்பத்து காட்ட முடியும் கரெக்ட்டா சொன்னமா அதுதான் என்னோட ஆசை முத்துவேல் மாதிரி ஒரு நல்லவனை கட்டிக்கிட்டு எனக்கு நீ ஒரு மருமகனை பெத்து தெரியும் அன்னைக்குதாமா இந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆனா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு எனக்கு கிடைக்காது நினைக்கிறேன் உன்னை சொல்லி தப்பு இல்லாமா அம்மா உன்னை பெத்ததே போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்படாதான் அவங்க போனதுக்கு அப்புறம் உன்னை எடுத்து வளர்த்ததே என்னோட அடியான அதுக்கப்புறம் எப்படிமா வேற பொண்ணு மாதிரி அடக்கமா இருக்க முடியும் எல்லாம் என் தலையெடுத்து நினைக்கிறேன் இல்லண்ணா எவனோ ஒருத்தர் நல்ல மாப்பிள்ளை நினைச்சதுனால கூட பண்ண தங்கச்சி இந்த வாங்க வாங்குறிய சரி விடு உன் மனசு கஷ்டப்படுறதுனால தாங்க முடியாதுப்பா யார் அது முத்து வேலா குத்து வேலா நீ யாசு மட்டல இனிமே அந்த ஆள் தான் யா புஷா கவரி விட யோ முத்து வேலா என் கண்ணா என் மூக்கு என் ராசா யோ என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அட நீ என்ன டவுன் பாஸ் ஆயா நம்பர் சொல்லி கூப்பிடுற மச்சான் என்ன பேர் சொல்லுதற ஏ கூப்பிடுற நீ நீ என்ன பண்ணல கல்யாணம் பண்ணிக்க முடியாது போடுமா ஆமாயா உங்களுக்கு பேசிட்டு மீட்டிக்கே போனாதான் என் பிடிக்கும் என்ன மாட்டு வெளிப்படியா பேச பிடிக்காதியா பிடிக்காது போயா போ இது பார் உன்னை கட்டிக்கிட்டு 10-15 பிள்ளைங்களை நான் பெத்துக்கல இது பவானியோட வயிறு இல்ல ஆமா
ஐயோ வலிக்குது. இதுக்கே இப்படி கத்துறியே, நாளைக்கு கல்யாணம் பண்ணா அலங்காரம் பண்ணிக்கிட்டு பந்தல்ல எப்படி உட்கார போற? ஆமா ஏன்டனக்கா முத்துவேலுக்கு தெரியாமே கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்ற, நாளைக்கே டியூட்டில வேற தரணுங்கறீங்க, கரெக்டா மூத்த நேரத்துக்கு அவன கூட்டி வந்துருங்க. போன் இரு, கோயில் மண்டபத்துல இருந்தா போன் வந்திருக்கு, நானே எடுக்கிறேன். ஆத்தா உங்க பேரும் திடீர்னு ஆச்சரியப்பட்டு அசந்து நிக்கணும், அதான் அவருக்கு தெரியாமலே இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணணும்ங்கிற. ஹலோ ஐயரா, சொன்ன தேதியில்தான் ஐயரா கல்யாணம், எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொல்லிடுச்சு என் டாக்டர் பேத்தி, பண்ணிடுங்க. இன்னும் பாத்திரம் நடிக்கணும், இப்பவே இப்படி மூச்சு வாங்கணும்னா எப்படா? ஆமா மூணாவது ரவுண்டுக்கே மூச்சு நின்றோம், அப்புறம் எங்க விடுறது? பத்தாவது ரவுண்ட் எல்லாம் படுக்கலதான். டேய் என்ன விட பத்து வயசு சின்னவன்டா, பாடி டாப் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்கணும், பாடிய பாரு பாடிய பாரு. டேய் நான் பாடுபட்டு உழைக்கிறது நீ அனுபவிக்கிறது தானா? ஆமா இவ்வளவு மூணு ஏழை தண்ணி காலங்கத்தால கொடுத்துட்டு பத்து மேல உடச்சுன்னா எங்க இருந்து அனுபவிக்கிறது? என்கிட்ட பேசுறது மட்டும் புத்திசாலித்தனமா பேசு, முத்துவேல விஷயத்துல கோட்டை விட்டுரு. நீ என்னடா அண்ணா ரெண்டு ரவுடி பசங்களை மோத விட்டு அடிச்சு விட்டு சாவானுங்க, அவனுக்கு என்னடான்னா கை கோத்துக்கிட்டு சம்பந்தம் பேசிட்டு தெரியவானு போல இருக்கு. குதிரையா மனுஷன் சும்மா உடம்பு விடக்கூடாது, விடவே கூடாது. அந்த முத்து மேல உடனே க்ளோஸ் பண்ணி பழிய அந்த ஹெரால்டு மேல போட்டு தலையாட்டிட்டு அந்த ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் ஊம மாதிரி உம்மனு நின்னீங்க, மவனங்களை உங்களை உண்டெல்லாம் ஆக்கிடுவேன். டாய் தோட பாட்டில என் கையில எப்படி சுத்தம்னு தெரியுமில்ல? கோலம் போட சொன்னாங்க, ரத்தம் வருது பொண்ணோட திமிர் அடங்கும். ராமசாமி உங்க தங்கச்சி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, மிஞ்சி போனா ஒரு மணி நேரம் உயிரோட இருப்பாங்க, சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லி அமைச்சிருங்க. டாக்டர் நான் போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. பவனி பவனி, அம்மா பவனி, அவருக்கு நாளையே யாரு முத்துவேலுக்கா? ஒண்ணு ஆகலமா, இங்க பாரு பாரு பக்கத்துல இருக்காரு. பவன்
ஆசை வச்சவங்களுக்காக சாகிறப்போ சாகிறது சந்தோஷமா தான் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத பவானி, நீ சீக்கிரம் குணமாயிருவேன் டாக்டர் சொல்லியிருக்க. டாக்டர் என்ன சொன்னாருன்னு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் உயிரை எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கம்ம. இப்ப என் உயிர் போறப்போ ஒண்ணு கேப்ப. தேவி ஐயா, என் உயிரை காப்பாத்து தேவிதா. சொல், எது வேணும்னா செய்யறேன். மறுபடியும் டாக்டரா தான் சந்திக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அதான் இப்ப டாக்டர் வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க, பேஷண்ட பாத்துட்டு வந்துடுறேன். டாக்டர், நான் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாத்த போறேன், ஆனா இதுல ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கையெழுத்து வாங்க. நர்ஸ், இந்த பேஷண்டோட வீட்டுக்காரர் கொஞ்சம் டாக்டர். டாக்டர், பேஷண்டோட வீட்டுக்கார வந்திருக்காரு. நீங்க சிரிக்கிற அளவுக்கு குணமாயிட்டீங்கன்னா என் முதல் கேஸ்லயே நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். என் அண்ணனையும் என் புருஷனையும் மறுபடியும் பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் உசுரை காப்பாத்துறதே நீங்க தான். ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன்னு ஒரு பொம்பளை சொல்றதுனால நம்புறேன், அதே ஒரு ஆம்பளை சொல்லியிருந்தா நம்ப மாட்டேன். உங்களை வச்சுட்டு இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் சொந்த அனுபவத்தை தான் சொல்றேன். பவானி, நீங்க நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வரேம்மா.
வீட்ல ஹாஸ்பிட்டல்ல வழக்கமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் செத்துட்டாங்கன்னு ஆனா என் விஷயத்துல ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் பொழைச்சிட்டாங்க டாக்டர் தான் செத்துட்டா முகூர்த்த நேரம் நெருங்கியாச்சு இன்னும் முத்துவேலையும் காண திலகாவையும் காண எல்லாம் டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்கடா நீங்க கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணி வைங்க நான் முத்துவேலை கையோட கூட்டி வந்துடுறேன் வந்துருவாங்க வந்தாச்சு மாப்பிளை மட்டும் வந்தாச்சு அடியே ஆள் கட்டி முன்னாடி போங்க அப்பா மாப்பிளை வாசிங்க வாங்க ஒரே ஒரே வாங்க வாங்க திலகா என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கிற மாப்பிளை வரல ஐயா கொஞ்சம் வரீங்களா கெட்டி மேல வாசிக்காமையே நீங்க காசு வாங்குற முதல் கல்யாணம் இதுதான் இந்தாங்க பணம் என்னது எதுக்கு இப்படி அபத்தங்கணம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க இனிமே உங்க பேரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதா கல்யாண செலவையாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன ஏன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற உங்க பேரை இப்ப வேற ஒரு பொண்ணுக்கு புரிஷன் என்ன என்ன பண்ண சொல்றீங்க என்ன எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கேன் மூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு அட்டு விட்டு பொண்ணு மாப்பிள்ளை பொம்பளைங்களை நெருங்க விடாம உன்னை வளர்த்ததுனால பொம்பளைங்க மனசையே புரிஞ்சுக்கலையே சொல்லுதான் தாங்கிக்கிட்டேன் இப்போ நான் தள்ளுதான் வீசிக்கிட்டே எம் மேலே அம்புதான் வாங்கிக்கிட்டேன் வேறென்ன அன்புதான் சாமி மேலே பானையாக என்னாச்சு என்னாச்சு சொல்லுவேன் நான் சொன்ன போதும் நம்ப மாட்டே சொல்லாம உள்ளார மெல்லுறேன் நான் தாங்கலியே ஆத்தா உன் சொல்லுதான் தாங்கிக்கிட்டேன் இப்போ நான் கல்லுதான் தாங்கலியே ஆத்தா உன் சொல்லுதான் நீர் விட்டு வெச்ச காதல் ஊக்காம காய்க்காம வாடி போல
மாப்பிள்ளை ஆகாத வீட்டிலே ஆனேனே மாப்பிள்ளை எல்லாமே விதிப்படி நடக்குதடா தாங்கலியே ஆத்தாவும் சொல்லுதான் தாங்கிக்கிட்டேன் நீ போனால் தள்ளுதான் வீசிக்கிட்டே எம்முலே அம்புதான் வாங்கிக்கிட்டேன் வேறென்ன அன்புதான் சாமி மேலே ஆணையாக என்னாச்சு என்னாச்சு சொல்லுவேன் நான் சொன்ன போதும் நம்ப மாட்டே சொல்லாம உள்ளார மெல்லுறேன் நான் தாங்கலியே ஆத்தாவும் சொல்லுதான் தாங்கிக்கிட்டேன் நீ போனான் தள்ளுதான் தாங்கலியே ஆத்தாவும் சொல்லுதான் எல்லாமே விதிப்படி நடக்குதடா தாங்கலியே ஆத்தாவும் சொல்லுதான் தாங்கிக்கிட்டேன் நீ போனான் கல்லுதான் வீசி புத்தே என் மேலே அம்புதான் வாங்கிக்கிட்டேன் வேற என்ன அன்புதான் சாமி மேலே ஆணையாக என்னாச்சு என்னாச்சு சொல்லுவேன் நான் சொன்ன போதும் நம்ப மாட்டே சொல்லாம உள்ளார மேலேறேன் நான் தாங்கலியே அத்தாவும் சொல்லுதான் தாங்கிக்கிட்டேன் நீ போனான் கல்லுதான் வீசிக்கிட்டே என் வேலை அம்புதான் தாங்கிக்கிட்டேன் வேற என்ன அன்புதான் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக அடிக்காதே அடிக்காதே தொழிலாளர் வயிற்று அடிக்காதே 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 தொழிலாளர்கள் வயிற்று அடிக்காதே தொழிலாளர் வயிற்று அடிக்காதே நல்ல நேரத்துல வந்தேன் என்னடாச்சு இந்த தில்லைநாதனுடைய மர கான்ட்ராக்ட்ல 10 வருஷமா அடிமாட்டு சம்பளத்தை வேலை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியா போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்காக எங்களை எல்லாம் வேலையை விட்டு நீக்கிட்டாரு இந்த தில்லைநாதன் முத்துவேலு 3 மாசமா பசியிலையும் பட்டியலையும் குழந்தை குட்டியில தவிச்சுக்கிட்டு இருக்கு எங்களுக்காக பாடுபடுற இந்த நல்ல யூனியன் தலைவரை விட்டுட்டு எவனோ ஒரு கருங்காலி தலைவனோட ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கான் தில்லைநாதன் ஒப்பந்தத்துல மாத்திரம் அந்த தலைவங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டான்னா தில்லைநாதன் எங்களை எல்லாம் விட்டுட்டு யார வேணாலும் வேலைக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நாங்களும் எங்க குழந்தை குட்டிகளுமா சாக வேண்டியதுதான்ப்பா நீங்கள இருக்கா சார் உங்களை நான் வாழ வைக்கிறேன் பண்டியா அவங்களை அந்த பேப்பர்ல எங்க கையெழுத்து போடணும் சரியா காமிச்சுடு இவனுக்கு தெரியாதானே இவனுக்கு கையெழுத்து போட கத்துக்கிட்டதே கருங்காலியில் ஆனதுக்கு அப்புறம் தானே எத்தனை ஏழை தொழிலாளிங்க வீட்டில் அடிச்சிருந்தா இப்படி ஏஜ் ரூம்ல உட்காந்து தண்ணி அடிக்க முன்னாடி இருப்பானுங்க அடே அடே குடி குடி கெடுக்கும்னு சாராய பாட்டில் எழுதியிருக்காங்க வாஸ்தவம் தான் நீ குடிச்சிட்டு உன்னோட குடி வேணும்னா கெடுத்துக்கலாம் ஆனா அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது முத்துவே ஒத்துக்கிறேன்பா குரல் ரொம்ப நல்லா இருக்கு அதனால சத்தம் போட்டு பேசினா முத்துவேல் பயந்துக்குவான்னு நினைக்காது நமக்கு இதை விட அதிகமா சத்தம் போட தெரியும் போரட்டுமா மரியாதை அக்ரிமெண்ட் மாத்தி போடு 6 மாசம் போனஸ் கொடுத்தானா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறத விட 2 மடங்கு சம்பளம் அதிகமா கொடுத்தானா குடிக்காமைய கையெழுத்து போடுறதுக்கு ஒரு நல்ல தொழிலாளி எங்கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் எப்படி வசதி எனக்கு அடிதடி நான் பிடிக்காது போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன செய்யறேன்னு பாரு ரெண்டு பேரும் என் வாழ்க்கையில செஞ்சு கொடுத்துச்சு உங்க ரெண்டு பேரும் இங்கேயே தகர்த்துட்டு சத்தம் இல்லாம போகலாம் ஆனா வெளியே சத்தம் போட்டு இருக்காங்களே தொழிலாளிகள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்ப கூட ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கேன் மரியாதையா நான் சொன்ன மாதிரி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல உங்க ரெண்டு பேரும் இங்கேயே சுட்டு சாகடிச்சிருப்பா வெளியே நிக்கிறாங்களே தொழிலாளிகள் அவங்க எல்லாம் உங்க குப்பத்தின்னு வளர்ந்தவங்க
உங்க சவ ஊர்வல ஓகோன்னு பிரமாணமா நடக்கும். ஆனா கட்ட வேகாதுப்பா, வெளியே மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. சோதா சோதா நாய் நாரி போகு, நரியும் கூட திங்கார். முத்துவேலு, இது என்ன தெரியுமா பாண்டியா? முத்துவேலு சொல்றபடியே செய்ப்பா. பொண்டாட்டியோட கழுத்துல தாலி கட்டினவங்கம்மா. நான் ஆஸ்பத்திரியில தானே கட்டினேன், அதனால அவங்க மாதிரி எல்லாம் நடந்தக்கூடிய மனச்சனக்கு இல்ல. மன்னிச்சுக்க. என்னம்மா? பொண்ணுங்கண்ணே, ரெண்டாவது ஆட்டத்துக்கு சினிமா போலாமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். உடனே அது பாட்டுக்கு டிக்கெட் வாங்க போயிடுச்சு. முதல் ஆட்ட சினிமாவிய டிக்கெட் வாங்காம நான் இங்க பாத்துட்டு தான் இருக்கேன். ஆனா கூட போறது அண்ணகிட்டி, நீ நடிக்கிற பாரு. இதை விட படத்துல என்னம்மா நடிக்க போறாங்க? நீ எடுத்துக்கிட்டே இருக்கும் போது நான் வேற யாரையும் சிரிக்க விட மாட்டேன். என்னடா அப்படி ஒரு சிரிப்பு கும்மாளா? என் தங்கச்சி வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு கிண்டலா. கிண்டலாடா? இப்ப சொல்ற கேளுங்க, இந்த வீதியில எந்த ஆம்பளையும் வீட்டுக்குள்ள படுக்க கூடாது. எந்த பொம்பளையும் சாயந்தரம் தண்ணி காய போடக்கூடாது. சொல்லு சொல்லுடா, சொல்லு போடா. எல்லா ஆம்பளைங்களும் தலகாணி பாய வெளியே கொண்டாந்து படுங்கடா, படுங்க படுங்கடா படுங்கடா. கடையில் என்ன இருக்கு? டீ கடையில என்ன இருக்கும்? டீ தான் இருக்கும். என்னுடைய தகுதிக்கு டீ சாப்பிடலாம் ஐயா? பாலகிர் இருக்கா? அதெல்லாம் இல்ல. சரி, அட்லீஸ்ட் போனிட்டாவது கூட குடிச்சா. என்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு உனக்கு போன் மிட்டவா கேக்குது? ஒரே அடியில் உனக்கு போன். மானசன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அடச்சே, இவனா மானசன்? மானம் கிட்ட நாய் சார். இவன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை நினைச்சு நான் ஓடா தேஞ்சிட்டேன் சார். என்னது, இவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கே என் வயிற்றுச்சு. ஒரு அழகான பொண்ணு நான் கட்டிக்கிறது உனக்கு என்னைய பொறாம? இங்க பார், கட்டினா இவன் தங்கச்சி தான் நான் கட்டிக்குவேன், இல்லன்னா இவனை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆமா, இவன் தங்கச்சிய நேர பாத்துருக்கியா? ஏன் இதயத்திலேயே வச்சிருக்கேன். அப்படியா? நீ என்னப்பா சொல்ற? நான் கட்டி கொடுத்துருவோம் மாமா, ஆனா மூஞ்சிதான் சரியில்லை. அப்படி போடுங்க நாய. இது காசு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கோம்டா, அன்னைக்கு ஜமீன் மூஞ்சி விட உங்க மூஞ்சி நல்லா இருக்கு சொல்லியா? ஐயா, நீங்க எல்லாம் வாழ்க்கையில பெரியவங்க, எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க. இந்த காதல நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, மானசனுடைய தங்கச்சிக்கு உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களை தேர்ந்து. இப்பதாங்க நீங்க பெரிய 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 மனசு ஆயிட்டீங்க. மாப்பிள்ள, கல்யாண வேலையில கவனிக்கணும், கொஞ்சம் கைய விட்டுறீங்களா? அந்த எஸ்கேப் ஆகிற வேலை இனிமே நடக்காது. வா, ரெண்டு பேரும் கவனிக்கலாம். யாரு? பாசி மலை நல்லா இருக்கு, எங்க வாங்கினா? என்ன, நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து பாசி மேல காசு மேலங்கிற யார் நீ? யாரு? நீயா? பவானி. பவானி தெரியல? இப்ப எங்களுக்கு பவானி எல்லாம் வேண்டாம். எங்க வந்த? டாக்டர் அம்மாவை பாக்கணும். ஒண்ணும் பாக்க முடியாது. அவ ராத்திரி பூரா ஒரு பிரசவ கேஸ் பாத்துட்டு காலையில 6 மணிக்கு தான் வந்தா. இப்ப போயிட்டு அப்புறமா போன் பண்ணிட்டு வா. முட்ட கழுதாசியா போட்டு வர சொல்லுவில இருக்கேன். உன் என்ன கேக்குறது? நானே போய் பாத்துக்கா. ஏன் வீட்டுக்குள்ளே வந்து விட்டேன்? எகிரி எடுத்து
கொஞ்சம் இருங்க நான் வரேன். இவளை எல்லாம் பாக்கிறதுக்கு நீ எதுக்கு வர்ற? சொன்னா கேட்க மாட்டியே இந்த வர்ற. கொஞ்ச நேரமாவது நீ தூங்க வேண்டாமா? அவளை அப்புறம் பாத்துக்கலாம். நீ போ. அட அவங்க யார் தெரியுமா? யாரா இருந்தா என்ன? அவங்கதான் உங்க பேரனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. வணக்கம் டாக்டர்மா, இன்னைக்கு என் பிறந்த நாள். அதான் உங்களை பாத்துட்டு போலாம் வந்தேன். வாங்கிக்கங்க. இதெல்லாம் இருக்குங்க? இல்ல, சாக கடந்தவளை மறுபடியும் பொழைக்க வச்சது நீங்கதான். நான் ஆசைப்பட்டவரோட வாழ வச்சதும் நீங்கதான். அதான் வாங்கிக்கங்க. அட சும்மா வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர்மா, எவ்வளவு அடக்க வழக்கமா இருக்கீங்க. ஏன் இந்த பாலியல் கேள்வி வேலை வச்சுக்கீங்க? இவங்க என்னோட பாட்டி. ஒரு வேட்டி இருந்தா கட்டி விடுங்க. கரெக்டா போடி பொத்திக்கிட்டு. டாக்டர்மா பாட்டி ஆச்சானு பேசாம போறேன். अंदस्तुन பீட்ரூட் கேரட் வெள்ளரிக்காய் ஒண்ணுமில்லாத அன்னக்காவடிங்களுக்கு தான் யா உடம்பு முக்கியம் இல்ல. யாதிலே படுத்துக்கலாம், எப்ப வேணாலும் சாகலாம். ஆனா என்ன மாதிரி பணம் காசு இருக்கிறவன் தான் தான் உடம்ப பாதுகாத்து வைக்கணும். ஆமாங்க. என்னோட ஆசை என்ன தெரியுமா? தெரியாதுங்க. வாந்தி எடுக்கிறீங்களா? இதே மாதிரி ஆரோக்கியமா இருந்து 100 வருஷம் கோடி கோடி பணம் சம்பாதிக்கணும். சம்பாதிங்க. இந்த உலகமே கைக்குள்ள வந்துருமுங்க. கைக்குள்ள வந்துரு. என்னங்க ப்ரோ? வணக்கங்க. உங்க யூனியன் எலெக்ஷன் முடிஞ்சதா? முடிஞ்சிருங்க முதலாளி. வழக்கம் போல நீ தான் யூனியன் லீடர். இந்த வருஷம் அது நடக்கலைங்க முதலாளி. நான் உங்க ஆளு, உங்க கூட சேர்ந்து கருங்காலி வேலை பார்த்து தொழிலாளிகளோட குழப்பையே கெடுக்கிறேன்னு சொல்லி நம்ம கம்போஸ்டர் சுப்பிரமணி இல்லைங்க, அவன் முத்துவேலுவை தலைவனாக கொண்டாந்து நிறுத்தி ஜெயிக்கவும் வச்சுட்டான் முதலாளி. அந்த ரவுடியை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தொழிலாளிங்க பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு மே 1 அந்த மே தினத்தை முத்துவேல் தலைமையில பெரிய சைக்கிள் ஊர்வலமா கொண்டாடுறதுன்னு யூனியன் கமிட்டியில தீர்மானம் போட்டிருக்காங்க. தலைவனி, இப்ப என்ன பண்றது? மே தின ஊர்வலத்தையே முத்துவேல் சபை ஊர்வலமாக்கிட்டா? எப்படி? ஏகாம்பரத்தை நம்ம ஆளுகளை சேர்த்து அனுப்பிச்சு மே தின கூட்டத்துல கலாட்டா பண்ண சொல்ல வேண்டியது. தொழிலாளர் கடைகள் கலந்த கைகலப்புல முத்துவேல் செத்துட்டான்னு நம்மளே பேப்பர்ல நியூஸ் கொடுத்துட வேண்டியது. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. கவலைப்படாதீங்க பவானி, உங்க வீட்டுக்கார் குணமாயிட்டாரு. உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் போதே அது பொழிச்சுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் டாக்டர்மா. அப்புறம் ஏன் வருத்தமா இருக்கீங்க? நீங்க நாளைக்கே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன? நான் என் புருஷனை டிரைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் டாக்டர்மா. விவாகரத்தா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு படிச்சவங்க நீங்க ஒருத்தர் தான். அதான் டிரைவர்ஸ் பண்ணது எப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கலாம்னு. ஏன், உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு பிடிக்கலையா? சாமி சத்தியமா சொல்றாங்க,
அந்த ஆள் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இனிமே பொறந்தாதான் உண்டு. நான் அந்த ஆளுக்கு போறது மனவே இல்ல. அப்புறம் எப்படி உங்க கல்யாணம் நடந்துச்சு? என் கல்யாணம் வந்து 4 லட்சத்திர 10 முறப்படியா நடந்துச்சு. என் அண்ணன் சொல்லிடுச்சேங்கிறதுக்காக நான் அது பின்னாடி சுத்தினேன். தவிர அத என்ன நிமிர்ந்து கூட பாக்கலீங்க. அன்னைக்கு ஒரு நாள் அதை சுட வந்தவங்க முன்னாடி நான் போய் விழுந்த கிட்டத்தட்ட சாகர அளவுக்கு ஆயிட்டம் பாருங்க. அப்ப நானும் என்ன அது கால கையில விழுந்ததுனாலதான் அது என் கழுத்துல தாலியை கட்டுச்சு. அந்த மனுஷன் பாவம் மனசுல யாரையும் நினைச்சு மறைக்கிட்டு இருக்கு. அவங்களையும் மறக்க முடியாம என்னையும் தொட முடியாம ரெண்டு கெட்ட நிலைமையில துடிச்சிட்டு இருக்கு. நான் அதுகிட்ட வேலை கிட்டேன்னு வைங்க, அதை ஆசைப்பட்ட பொண்ணைய கட்டிக்கிட்டு சிரிப்பு சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்காக தான். அப்புறம் உங்க கதி அதுக்கப்புறம் அது எனக்கு புருஷனா இல்லாம போயிட்டாலும் என் எனக்கு மத்தனா இருக்கும்ல, அது போதும் எனக்கு. ஐசுக்கும் அதை நினைச்சு பொழிச்சுக்கிட்டு போயிடுவேன். உங்க நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சிருக்காரு, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ற விதத்துல சொல்லி உங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் பண்றேன். நிசமாவா டாக்டர்மா? சத்தியமா. நீங்க போயிட்டு வாங்க. வரீங்க? நம்ம ரெண்டு பேரும் உங்க பேரனை பத்தி ரொம்ப தப்பா இட போட்டுட்டோம்ல. ஒரு பொம்பளைகிட்ட சிக்கிக்கிட்டாலே ஆம்பளையால தாக்கு பிடிக்க முடியாது. என் பேர நம்ம மூணு பொம்பளைங்க மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். என்ன தொடறதுக்கும் என் பேரை சொல்லி கூப்பிடறதுக்கும் உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? நான் ஒரு டாக்டர், நீங்க ஒரு நோயாளி. தட்ஸ் ஆல். நீ எப்படி எல்லாம் பேசுற? என்ன, ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்திய கைய தொட்டு பேசுறதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? எனக்கு உனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். இருக்கு. நான் அதை விட வெக்க கீடு வேற எதுவுமே கிடையாது. பண காசுக்காக அப்பாவி ஜனங்களை அடிச்சு கொள்ற ரவுடி நீ. எதையுமே எதிர்பார்க்காம அவங்க உயிரை காப்பாத்துற டாக்டர் நான். நமக்குள்ள எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? நான் ரவுடி ஆனத நீ டாக்டர் ஆனது இருக்காதான் திலகா? அப்பத்தானே நான் 1000 சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் போடலாம். நீங்க ஆசைப்பட்டது என்னோட படிப்பு மேல இல்ல, நான் சம்பாதிச்சு கொடுக்கற பணத்து மேலதான் எனக்கு நல்லா தெரியும். எதை வேணும்னாலும் பொய்னு சொல்லு, ஆனா நான் உமான வச்சுக்க அன்ப பொய்னு சொல்லாது. என்னால தாங்கிக்க முடியாது. அன்பா? அன்புங்கிற வார்த்தையை நீங்க உச்சரிக்கவே கூடாது. உங்களுக்காக ஒருத்தி தன்னோட உயிரையும் பணையை வச்சு தாலியும் கட்டிக்கிட்டானா? அந்த அப்பாவை ஏழு பொண்ணு எப்படி இப்படி அன்பு கிண்டு பேசி ஏமாத்திருப்பீங்க? உங்க அப்பத்தா சொன்னதுதான் சரி, தாவணியை கண்டாலே தடிக்கு விடுற பரம்பரையாச்சே நீங்க. நான் இல்லாதப்ப ஒருத்தி, அவளை இல்லாட்டி இன்னொருத்தி, இப்படி பொம்பளை மாதிரி பிடிச்ச அலையிற மிருகத்தை அந்த படிப்பில்லாத முட்டாய் பொண்ணு தான் புருஷனை ஏத்துக்க முடியும். படிச்ச நான் உங்களை மனுஷனா கூட மதிக்க முடியாது. மிச்சம் குத்துவே. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறா? உங்களை மாதிரி ஒரு ஒன்றையான டிக்கெட்ட மனசுல நினைச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தொட்டு தாலி கட்ட அந்த மகராசியை துணா மாறுத்துக்கு அப்படின்னா தாவணி கண்ட தடிக்கட்டு விழுந்துருவோமா? நாங்க நான் மனசு வச்சிருந்தா நீங்க தனியா இருந்து அழுதுட்டு இருந்தீங்க பாருங்க, அப்பயும் உங்க தாவணி காத்துல எகிரி இருக்கும். அப்புறம் டாக்டருக்கு படிச்சிருந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க முடியாது. கர்ப்பிணி பொண்ணு ஆகி பிரசவ வாசத்துல போய் குழந்தைய பத்திக்கிட்டு குழந்தையோட அப்பன் எங்க அப்பன் எங்க என்னைக்கு இருந்தாலும் இப்படி ஒரு கேவலமான பேச்சு உங்க வாயில இருந்து வரும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீங்க இதுவரைக்கும் பண்ணி இருக்கிற செலவெல்லாம் திருப்பி உங்க மூஞ்சிலேயே எரியணுங்கிறதுக்காக பணத்தை கூடவே விட்டுருக்கேன். எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. இனிமே என்ன நினைக்காதீங்க. இதோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கணக்கு தீர்ந்து போச்சு. கணக்கு இந்த கவர்னர் கையெழுத்து போட்ட கவர்மெண்ட் நோட்ல தீராதடி கணக்கு.
அதனையெல்லாம் கிடைக்க தீராது. எங்க செலவில் நீங்க படிச்சு டாக்டர் பட்ட வாங்கினீங்க பாருங்க, அந்த பேப்பரை கிழிச்சு வீசிட்டு நம்ம ஊர் சந்தையில போய் சிட்டுக்குருவி லேகி வீடு. இன்னைக்குதான் இந்த வீட்டுல உன் போட்டோவே மாட்டுறான். என்னடா இத்தனால இந்த கழு நம்மள கண்டுக்காம விட்டாளேன்னு கோச்சுக்காத. இன்னைக்கு நான் உன்னை கும்பிடுறேன்னா அதுவும் எனக்காக இல்ல, என் புருஷனுக்காக தான். கல்ல கழுத்துல கட்டி கடல்ல தூக்கி போட்ட மாதிரி அந்த நல்ல மனுஷன் என கட்டி வச்சிட்ட நீ. அதே நினைச்சு நினைச்சு அந்த ஆள் அழிஞ்சு போகாம நீ தயாத காப்பாத்தணும். அதுக்கு நீ என்ன காணி கேட்டாலும் நான் தர்றேன். முதல் தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்ட. அத கேட்ட Thank you.
சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே சரியில்லை. போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறாங்களே, பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா? சீக்கிரமா தாரியை கட்டி ஓட்டிட்டு போயிடணும். தங்கச்சி அத பத்தியா மாப்பிள்ள உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு, வாமா. என்ன கேட்டா தும்பிக்கு இல்லாத ஒரு யாரை கூட்டிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? அன்னைக்கு அவ்வளவு தூரம் அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அழகு மணி இவதான். மானசோட தங்கச்சி, இதுக்கு பேரு அழகுமணி. அவன் மானசா எட்டி இடுப்பு மேல மிதிச்சு விடுவான். இந்த பாருங்க, முகூர்த்த நேரம் தவறுது, முதல்ல தாலி கட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எப்படியா பேசுறது? இது கழுத்துல தாலியை கட்டினா பேச்சே வராதடா. இந்த படத்தை பாருங்க ஐயா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? இல்லையே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலான்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில படுவாவி மண்ண போட்டேன் ஐயா. இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம். எது? சினிமா நடிகை ஸ்ரீதேவியா? ஆமா. இத மானத்தை உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றியே, எப்படியா நம்புறது? டேய், வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக புடிங்க வெளியே எடுத்துட்டான். ஏண்டா அப்ப நான் போய் பேசுறேன்னா? டேய், இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல. போட்டவா, நான் பார்த்ததே இல்லையே. நோ, போய் சொல்றாயா? இப்ப நீங்க தான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. யாரு? இந்த கருமத்தை நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. வாய்க்கிறீங்க பாயசம் சாப்பிடல? பாயாசமா? அதுக்கு நான் பாலியல் குடிச்சிட்டு போயிருப்பேன்டா. நோ, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நான் சாரி கேட்டுறேன். அப்ப என் தங்கச்சியோட கதையே? ஒரு அடி எடுத்து வச்ச காலை வச்சு விடுவாங்க. அக்கா தங்கச்சியோட பொறுத்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பொறுத்திருப்பீங்க. என் வாழ்க்கைய பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும்? அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்டீல்ல, அன்னைக்கே யோசிச்சிருக்கணும். ஏய் பெரிய மனுஷன் பாக்குற இல்ல, நான் போடுவேன். இந்த ரொல்ல எங்கிட்ட வச்சுக்காத. ஐயோ ஓடுறாரு, அழாதீங்க. எங்க பொண்ண கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய், இந்த எகத்தாளம் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? பொண்ணுக்கு தாய் மாம. தாய் மாமனா? நீ பேய் மாம. ஏப்பா, உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்பு பிறந்து இல்லையாப்பா. மாப்பிள்ள, ஏய், இந்த மாப்பிள்ளை கீப்பிள்ளை சொந்தம் கொண்டான்னு பிச்சு புடுவும் படுவா. என் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணையே ஒப்படைக்கிறியா? கண்ணு குட்டி ஒப்படைக்கிறியாடா? அதுல எப்பவும் நான் ஆனந்த கண்ணீரை தான் பாக்கணும். கண்ணே தெரியல, அப்புறம் ஆனந்த கண்ணீர் எங்கடா பாக்குறது? ரெண்டு கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு. தங்கச்சி அழகுமணி, டேய், இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும். இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிள்ளி போடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வளரணுமா? ஏய், ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டிட்டு நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான் குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி விடுங்கடா, பல்லு கருப்பா போகட்டும். டேய், என்னை ஏமாத்தி இந்த காட்டேரியை என் தலையில கட்டி வச்சுட்டேன். போனா போகுது, அந்த 5000 ரூபாய் பணத்தையா திருப்பி கொடுறான். அதை வச்சுதானே இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணமே நடத்துறேன். எது இப்ப நடத்துனது பேர் கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு நீ கணக்கு கட்டுறியா? படுவா உன அடிச்சா. ஐயோ, மாமாங்கிறாளே, நெஞ்சு வரி தாக்கல. தங்கச்சி கவலைப்படாத, உன் குரலை கேட்ட உடனே மாப்பிள்ள இப்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிரும். நீங்க பிறந்ததே தப்பு, உங்களுக்கு பேட்டையில பத்தாம்பளைங்க வந்தாலும் தூக்கி போட்டு பந்தாடுற இந்த பவானிக்கு உங்க பாட்டி எல்லாம் பஞ்சு பொம்மை மாதிரி. அதை விடுங்க, நித்திய ரத்தத்தை எடுத்து சோதனை பண்ணிக்கல. என்ன ஆச்சு? முதல்ல என் பாட்டியை இறக்கி விடுங்க, அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க. ஐயோ பாட்டாடி, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்க.
கோடிக்கணக்கான வியாபாரத்தை விட்டுட்டு என் பின்னாடி சுத்தறன்னா உனக்கு ஏதாவது முக்கியமான பிரச்சனை இருக்கு சொல்லுதில்ல என்னது எனக்கு ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை முத்துவேல் பிரச்சனை என்னன்னு கேட்டா பேரை சொல்ற அவன் பேர் தான் எனக்கு ஒரு பிரச்சனையா போச்சு உங்க தொகுதி பூரா எப்பவுமே தில்லைநாதன் தில்லைநாதன் என் பேர் தான் கேட்டுட்டு இருக்கோம் முத்துவேல் முத்துவேல்னு ஒரு சின்ன முனகல் ஆரம்பிச்சிருக்கு அத முளையிலே கிள்ளி அறியணும் இதுவரைக்கும் வெட்டி எறிய பிரச்சனைக்கு தான் என்கிட்ட வருவேன் ஆனா முத தடவையா கிள்ளி எறிய பிரச்சனைக்கே வந்திருக்க என்ன விஷயம் வயசாயிடுச்சா ஏன் உனக்கு என்னைக்கு வயசாகாதுங்க ஏக்க வந்தது உங்க கல்யாண வயசு இருக்கிற பொண்ணை பத்தி தான் என்ன சொல்ற தம்பிக்கு உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்க என்ன தில்லைநாதன் புதுசா சம்பந்தம் பேசுற அந்த முத்துவேலு கூட நீங்க எந்த சம்பந்தம் வச்சுக்க கூடாது அதுக்காக தான் இத்தனை நாள் பாகன ஒண்ணு விட்டுட்டு புதுசா வந்திருக்கிற இன்னொருத்தரோட சேர்ந்துருவேன் நினைக்கிறியா இல்ல சார் நம்ம ரெண்டு பேரும் ஓந்தீங்க சார் அச்சோந்தீங்க சார் இந்த நேரத்துல நிறம் மாறுவோம் சைடு மாறுவோம்னு யாராலும் சொல்ல முடியாது ஆகக்கூடாது அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு ஒரு இன்சூரன்ஸ் மாட்டேன்னு சொன்னா என்ன சார் அந்த பழைய பணங்களை எல்லாம் ஏன் சார் கிளறணும் ஏன் சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் ஏன்னு நினைக்கிறேன் யாரும் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண தூங்கல என்ன தூங்காமா இல்ல சௌரியா நீ மப்பனுக்கு முத்து வேலைதான் தலைவனாம இப்ப நான் உனக்கு தலைவனா நீ எனக்கு தலைவியா எனக்கு ஒரு பெரிய சைக்கிள் ஒரு ஏற்பாடு பண்ண சொல்ல சொல்ல மாட்டியா விட்டுருவனா மக்களோட கஷ்டத்தை கேட்டு உடனே நிவர்த்தி பண்றது நீங்க ஒருத்தர் தான் சைக்கிள் ஒருவரை ஏற்பாடு பண்ண சொன்னா நீ வேற ஓடி பிடிச்ச விளையாடுறீங்க என்ன ஆச்சு ஒரு காடு வந்தா ஷோ மீன் வந்துட்டா மீன் வரலீங்க
ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க நீங்க வந்தீங்கன்னா சோரா கல்யாணம். கல்யாணமா? ஐயோ, கற்பழிக்கிறத விட கல்யாணம் தாங்க சுலபம். இப்போ யோசிச்சு பாருங்க, கற்பழிக்கிறனா உடவையெல்லாம் முடிச்சு இழுத்து ஜாக்கிட்ட கிழிச்சு கைய கால அமைக்கி கட்டல் மேலையெல்லாம் தூக்கி போட்டு என்னது பெரிய நொச்சா பிடிச்ச வேலையில அதை விட அப்படி மஞ்சள் கலர்ல ஒரு கயிற்ற எடுத்து அப்படி மூணு முடிச்சு போட்டா எவ்வளவு சுலபம்? அதை விட சுலபமான வேலை எனக்கு என்னன்னா அச்சா அச்சாப்பா யாத்தா தாலி கட்டுறத விட அதான் சுலபங்கிறான். மச்சா, இது அவனோட நமக்கு ரொம்ப சுலபம். ஆமாப்பா, நீ சீட் எல்லாம் விளையாண்டுட்டு கற்பழிச்சுட்டு டைம் இருந்தா அடிதடியில இறங்குவேன். ஆனா நாம அப்படி இல்ல, அடிதடிதான் ஃபுல் டைம் ஜாப். பொதுவா மேலத்தரத்தோட தாலி கட்டுவாங்க, ஆனா இவர் என்ன சொல்றாரு, மேலத்தரத்தை முடிச்சுட்டு அப்புறம் தாலி கட்டன்றாரு. அப்படி செஞ்சலாமா? செய்யலாமா? செய்யலாம். ரெடிப்பா? ரெடிப்பா. ரெடி. சட்டப்படி என்ன கையெழுத்து போடலன்னா வாங்கி இருக்கிற மாலையை மலர் வளையமா வச்சிருவானியோட புருஷன் குப்தா நிக்க வேண்டியதானே போற கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ளை மரியாதை கொடுத்தோம், இனிமே தாறு மரம் நடந்துகிட்ட மவனே வீட்டுல அளவோட பெத்து வளமோட வாழ வாழ்றாங்க. அண்ணன் கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருக்கலாம். வரு, நிறைய அயோக்கியருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் திருத்தி இருக்கானுங்க. தைரியமா போ, நல்லது கண்டதுக்கு நாங்க இருக்கிறோம். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. மந்திரி வீட்டு மருமகன் நான் அவனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்தா நீ யாரோ கந்திரி வீட்டு கை சடையை கட்டிட்டு வந்து நிக்கிறியடா. வெக்கமால உனக்கு, வெக்கமால உனக்கு. இன்னைக்கு மந்திரி நம்ம வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வராரு, அவர் முன்னாடி எப்படி நான் மூஞ்சி காட்டி நிக்கிறது? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா முத்து வேலை
என்ன அடிச்சே கொன்னுட்டு இருப்பான். இப்படி நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு அவமானத்தை தேடுறதுக்கு பதிலா நீ செத்து இருக்கலாம். நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த கழுதையை தீத்து கட்டி இருப்ப. அதுக்கு வழி எல்லாம் பண்ணிட்டான் அந்த முத்துவ. இந்த கழுதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ நானும் தான் பொறுப்பு. ஊரை கூட்டி மிரட்டினா பந்து நடத்துவேன். மினிஸ்டர் வீட்டுல கிளம்பிட்டாரா? போன வந்துரு. முத்துவேலுக்கு பலகாரம் பண்ணி வச்சிருக்கேன். செஞ்சு வச்ச முறுக்கி அந்தஸ்து போவோம். என்ன கெட்டா போவோம்? உங்க பேருந்து பாக்குறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? தாராளமா போயிட்டு வாங்க. போயிட்டு உடனே வந்துருவேன். உனக்கு நாளையில இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு டெய்லி வளகாப்டா லிஸ்ட் சொல்லு. நான் கேக்குறது கடையில ஒண்ணும் கிடைக்காது, உன் மனசுல இருந்து தாயா கிடைக்கும். சரி சொல்லு. நான் கேப்ப அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்லு. நிச்சயமா? சத்தியமா? ஒண்ணும் இல்ல, நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா நம்ம டாக்டர் அம்மா திலகவதி இல்ல, அவங்க பேர் வைக்கலாம். யா ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அந்த அம்மா உனக்கு பிடிக்காதா? ரொம்ப நல்லவங்கயா. ஆமாயா, நீ எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட தாலியே நின்னு பழகிட்டு இருந்தியா? அது ஒரு நாள் அவங்க கிட்ட சொல்லி அழுதுட்டேயா. பவானி பவானி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் புருஷன் உன்னோட சேர்த்தது என்னோட பொறுப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன மாய மந்திரம் பண்ணாங்களோ இல்ல எந்த சாமி கிட்ட எனக்காக வேண்டிக்கிட்டாங்களோ தெரியல, அதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட பிரியமா இருக்க ஆரம்பிச்சிட்ட. நீ எப்ப வந்த? நீ உங்க பொண்ணுக்கு எங்க திலகவதி பேரை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல, அப்பவே வந்துட்டேன். இந்த கழிவு உனக்கு தெரியாதுல்ல, இதான் டாக்டர்மாவோட பாட்டி. டாக்டர் அம்மா மரியாதை கொடுக்கணும்ல. வணக்கம். உன்ன மாதிரியே பயங்கர லொல்லு பாட்டியா? லொல்லு எனக்கு மட்டும் இல்லம்மா, எங்க பரம்பரைக்கே லொல்லு ஜாஸ்தி. இல்லைன்னா கொள்ளு பேரனுக்கு ஆசையா பலகாரம் பண்ணிக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி சொந்த அப்பறம் பெத்த பாட்டி நான் வந்து நிக்கிறேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு நிப்பானா என் பேரன்? இப்போ லொல்லு எனக்கா உன் புருஷனுக்கான்னு கேளு. என்னையா? கிழவி பேரன் கொள்ளு பேரன் என்னென்னமோ வளருது. அன்னை குறித்தி தலையில தூக்கி வச்சுட்டு என்ன தலைமுடிக்கிட்டு வெளியே போட நாயேன்னு சொல்லி துரத்த வேண்டியது. இன்னை குறித்தி முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சோன்ன பையில பலகாரம். எவனுக்கு வேணும் பலகாரம்? நிமிஷத்துக்கு நிமிஷம் பேச்சு மாத்தி பேசிட்டு என்ன எப்படி இதோட பேரன் சொல்றது? பயமா இருக்கு எனக்கு பேரன் சொல்றதுக்கு. அப்படி எல்லாம் நீ என்ன தப்பா நினைக்காதப்பா, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம திலகவதி கழுத்துல நீ தாலி கட்டலையேங்கிற கோபத்துலதான்ப்பா நான் அப்படி எல்லாம் பேசிட்டு. என்னையா? டாக்டர் அம்மா கழுத்துல நீ தாலி கட்டுறதா இருந்ததா? ஆமாமா, முத்துவேலு உயிர் ஆசை வச்சிருந்ததே உனக்கு உயிரை கொடுத்தாளே அந்த திலகா மேலதான். போன் கல்யாணம் நடந்ததே அவ கல்யாணம் நின்னதுனாலதான். அது மட்டும் இல்ல பவானி, முத்துவேலை அவளை வெறுத்தாதான் உன் கூட சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்காக. பாவம் அந்த பொண்ணு, இவன் அவளை வெறுக்கிற மாதிரி நாடகமே ஆடியிருக்கா. சரி சரி, ஒருத்தைய நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா இன்னொருத்தைய நினைச்சு சிரிக்க முடியாது. பவானி இதை பாரு, உனக்காக இனிப்பா அதிர்ஷ்டம் பண்ணி கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுமா?
என் கேள்வி, இது உனக்கே நியாயமா? சொந்த பந்தம் யார் என்னன்னு கிட்ட சொல்லாம உங்க கசப்பை எல்லாம் மூடி மறைச்சிட்டு எனக்கு மாத்திரம் இனிப்பு கொடுக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அந்த டாக்டர்மா, ஐயோ, அந்த அம்மா வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுதான் எனக்கு ஒரு குழந்தை தந்தா. அப்படி ஒரு குழந்தை எனக்கு வேண்டாம். எனக்கு அம்மா, நீங்க சின்ன பிள்ளைங்க, ஆளாளுக்கு மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு என் வம்சத்தை அழிச்சிடாதீங்கடி. இத பாரு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்களாவது சந்தோஷமா இருக்கல என்ன? அப்புறம் நான் உசுரோட இருக்கவே மாட்டேன். நான் உசுரோட என்ன சொல்லுவ? கொள்ளு பேராண்டி, கொள்ளு பேராண்டி, லொள்ளு பாட்டி கிட்ட உதவாங்க பேராண்டி. ரூசி கண்ணில் விழுந்துருச்சு, தொடச்சிட்டு இருக்க. எனக்கு தெரியும் உன் மனசு விழுந்துருச்சு. சரி நீமா, நாளைக்கு உலகம் வச்சு சாப்பிடாம இருந்தா எப்படி? நாளைக்கு விசேஷம் வேண்டாம்னு அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏ, அந்த டாக்டர் எனக்கு உயிரை மாத்திரம் கொடுக்கலையா, உன்னையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த விசேஷம் வேண்டாம். நமக்கு ஆயிரத்தெட்டு மன கஷ்டம் இருந்தாலும் நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாதியா? சீமந்தம் செஞ்சாதா குழந்தை எந்த குறையும் இல்லாம சுகப்பிரசம் ஆகும்னு பக்கத்து வீட்டு பொம்பளைங்க எல்லாம் சொன்னாங்க. அதனால ஊரை கூப்பிட்டு வளகாப்பு நடத்தலனாலும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளயாவது நடக்கணும் இல்ல? பசும் பொன்னேன் புது செண்பக பூச்சரமே, நாளை திருத்தூளி ஆடிடவா? சின்ன கண்ணா புன்னகை மன்னா அப்பன் பாட்டை கேளடா, உன்னை போலே உள்ளமில்லாத உள்ளம் கொண்டே பசும் பொன்னேன் செண்பக பூச்சரமே, நாளை கிரு தூடி ஆடிடவா?
அந்தரி சொன்னதுல தப்பே இல்லனே என்ன கூட்டம் கூடுது ஆள் மாத்தி ஆள் முத்துவேல பாராட்டி பேசுறாங்கனே உன்னே ஒண்ணுதானே எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு பொசுக்குன்னு மந்திரி என்னையும் இவளையும் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாரு நான் யாரும் தம்பி ஆச்ச விளவனா இந்த கழுதையை மட்டும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னேன் விட மாட்டேன் முத்துவேலு என்னை ஜெயிக்க விடவே மாட்டேன் कड़सापड़ा सा கடைசி வரைக்கும் மூளை வளரவே இல்லையடா புத்துவேலே உனக்கு கல்யாணத்தை பண்ணி நான் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருப்பான் அதான் தம்பின்னு கூட பார்க்காம கொண்டுட்டு போய் அந்த முத்துவேலை கேளு நான் ஜெயிச்சேன் मुझे அதனால அவங்க கிட்ட நான் தோத்து போக வேண்டியதா போயிடுச்சு இல்ல ஏ மச்சா யார் கிட்டயும் தோக்க கூடாது நீ சிங்கையா நீ தல குஞ்சிரேனா இந்த மச்சனுக்கு என்ன மரியாதை இருக்கும் विषय कुछ कई சோந்தி எங்கே அரசமல காட்டுக்குள்ள இந்த ரத்தம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்ன கண்ணே செல்ல குட்டி போக்கிரி குட்டி ஆமா ஏண்டா सत्यमा मुत्तुवेल उणर्ची वसपड़ीला அன்னைக்கு மட்டும் நான் பொண்டாட்டி போனதே சும்மா விட்டிருந்தா இன்னைக்கு எத்தனை பொண்ணுங்க விழாது அவசியமே இருந்திருக்காது லாலி 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 லா இந்த கோழனையோட சத்தம் தனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த பத்தத்தை நிறுத்தி மத்தத்தை பேசுவோம் ஐயா அப்பா அப்பா அந்த பச்சை குழந்தைய ஒண்ணு பண்ணிடாதப்பா குழந்தைன்னு சொன்னதோ எனக்கு ஞாபகம் வருது இதே மாதிரி தான் தம்பி பாண்டியன் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பேன் நான் தோள்ள போட்டு வளர்த்தேன் தம்பியே ஏன் கையாலே சுட வச்சுட்டே முத்துவேல்
குடும்பத்தை சும்மா விட்டோம் என் நெஞ்சு ஆறுமா முத்துவேல் நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு.
நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா போதும். தாரத்து கூட எனக்கு சந்தோஷம் தாயா. அவ்வளோ சீக்கிரம் நான் சாக மாட்டேன், பல உருவத்துல வருவேன்.